Alo, alo. Alo, alo. தந்தி மகனை குருவை தம்பிரானை தொழுது என் சுந்தை தனில் உணைந்தெழுத்து மந்திரத்தை சீருடன் சொப்புவே கந்தனுடன் பெயரை கொண்டாடி மகிழ்வோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே. அருமறை முதல்வரே ஆலிமாயனை திருமகள் தலைவன் தேவதேவனை கார்முகில் வண்ணன் கமலக்கண்ணனை இருப்பதமுளறிவாழ்த்தி வாழ்த்தி வணங்குவோமே. அருள் பாலிக்கும் தெய்வமாய் அருள் பாலிக்கும் தெய்வமாய் அமர்ந்த என் தெய்வமே சப்பானி மாட சுவாமி மதுரை வீரன் அழகு பொம்மி அம்மா வெள்ளையம்மாள் ஹலோ என் மதுரை வீரன் சப்பானி மாட சுவாமி வரவு பாட பொம்மி அம்மாள் வெள்ளையம்மாள் கதை பாட அப்பனார் சுடலை ஆண்டவன் உய்காட்டு சுடலை ஆண்டவன் கொத்தப்பனை சுடலை ஆண்டவன் சீனியாபுரம் சுடலை ஆண்டவன் அருள் புரிவாய் அருள் புரிவ
நமஜீவாய வேத விநாயகா. ய வேத விநாயகா அடியவர் பணிந்திடும் அருள் தருணேசனே, அடியவர் பணிந்திடும் அருள் தருணேசனே, ஆதியும் வந்தவுமான பொருளே, அப்பனே ஐந்து வர தொல்லி வயட்டோனே. நமஜீவாய வேத விநாயகா, வேத விநாயகா, அடியவர் பணிதீரும் அருள் தருணேசனே, ஆதியும் வந்தவுமான பொருளே, பரிமல கோமர விகிட கம்பீர, பரிமல தோமர விகிட கம்பீர, ஆல்வலம் சர்க்கரை பலவகை கனிகளோடு இருப்பவள்ள கணபதிக்கு படைப்பு, நான் விருப்பமோடு கணபதிக்கு படைப்பு, சக்கரை பலவகை கனிகளோடு படைப்பேன் அடைக்கலமா, படைப்பேன் அடைக்கலமா, அவனை கருமையில் வல்லனே திருமல் மருகோனே, அருமுகில் வர்ணனே திருமல் மருகோனே, அருமுகில் வர்ணனே திருமல் மருகோனே, சித்தியும் புத்தியும் கொண்ட விநாயக, அல்ல சித்தியும் புத்தியும் கொண்ட விநாயக, அருமுகில் வர்ணனே திருமல் மருகோனே, திருமல் மருகோனே புத்தியும் தந்த விநாயகா, அல்ல சித்தியும் புத்தியும் கொண்ட விநாயகா, அவள் பொறிகடல இளநீர் கரும்புடனே, அவள் பொறிகடல இளநீர் கரும்புடனே, அவள் பொறிகடல இளநீர் கரும்புடனே, படைப்பேன் அடைக்கணுமா, நான் படைப்பேன் கணபதிக்கு அடைக்கணுமா, அவள் பொறிகடல இளநீர் கரும்புடனே, இளநீர் கரும்புடனே கணபதிக்கு படைப்பே, தகிடந்து இடந்து மீதாங்கு தோமன, தகிடந்து இடந்து மீதாங்கு தோமன, தகிடந்து இடந்து மீதாங்கு தோமன, தகதி மீதாக குண்டத்தரிய தலைவாய் முகத்தோடு.
அடுத்தவனே அறுபடை வேல் முருகா நான் குறவள்ளி மனவாடா தந்தனி செந்தூர் நகர் வேல் முருகா பாடுங்கது முடிய வேண்டும் பகவான் வரம் தரு ஊருகதை முடிய வேண்டும் ஊருகதை முடிய வேண்டும் குருவரனை வரம் தருவா குரும் கதை முடிய வேண்டும் ஊருகதை முடிய வேண்டும் குருவரனை வரம் தருவா ஜப்பானி மாடல் கதை பாட ஜப்பானி மாடல் கதைகள் பாட ஆதிசங்கரனாரே வரம் தருவா மதுரை வீரன் கதை பாட கதை பாட கதைகள் பாட மகாதேவா வரம் தருவா வரம் தருவா அழகு பொம்மியம்மாள் வரவு பாட பொம்மியம்மாள் வரவை பாட பிரம்மதேவா வரம் தருவா பிரம்மதேவா வரம் தருள்வா அந்த வெள்ளையம்மாள் கதை பாட வெள்ளையம்மாள் கதைகள் பாட வீர நரசிம்மனே வரம் தருவா மகனே வரம் தருள்வா அப்படி நாட்டில் நல்ல நாடு அவளர்கள் புகழும் மழை பொழியும் நாடு குளிர்ந்த தங்கள் வீசும் நாடு இந்தி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு கண்ணல் ஜன்னல் விளையும் நாடு கண்ணல் ஜன்னல் விளையும் நாடு அசலை குலை வழுக்கும் நாடு வருக்க நல்ல பிளமரம்மா பிளமரம்மா வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு செழிக்கும் நாடு நல்ல பிளமரம்மா அடி பிளமரம்மா மானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணத்தோ கீதம் பாடு போரடி தடித்தாது சொல்லல் இருந்து ஆனகட்டி போரடிக்கும் ஆனகட்டி போரடிக்கும் அழகு வாரணாசி பாளையம்மா ஆனைகட்டி போரடிக்கும் ஆனகட்டி போரடிக்கும் ஆனைகட்டி போரடிக்கும் அழகு திருநாடு அருமையான நாடாக விளங்கும் வாரணாசி பாளையம் அந்த வாரணாசி வாரணாசி பாளையம் இன்னும் அருமையான நகரம் நகரம் அல்லவா இன்னைக்கு காசி ஒரிஜினல் பேரு வாரணாசி அந்த வாரணாசி பதியதிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் யாரு யாரு ஐயா
அந்த வாரணாசி பட்டணத்தை வாரணாசி பாளையத்தை ஆண்டு வருகிறான். சீரும் சிறப்புமாய் யார் ஆண்டு வருகிறார்? அடி மன்னனுக்கு மன்னன மகிழ முடிதறிந்தவே பார்ப்புகளும் மன்னவரும் காசிராஜனுமாஜனுமாள்ளி அம்மா இந்த வாரணாசி பாளையத்திலே அவசிராடும் சிறப்போடும் செல்லத்தோடும் வந்து வாராட்டால் முதலா மகிழ்ந்து வந்து வரா வந்து வரா கைப்பிடித்தனால் முதலால் முதலா இல்லாமல் வந்து வரா வந்து வரா தங்க நல்ல முடிதறிந்து ஆண்டு வரா நீதி தவறாமல் மாநிலத்தை ஆண்டு வாரா ஆண்டு வாரா அவர் சுத்தாலே குறையும் இல்லை குறையும் இல்லை சுத்தாலே தாழும் இல்லை தாழும் இல்லை மன்னாலே குறையும் இல்லை இல்லையே தாழும் இல்லை மாலிகையா கோபுரம் ஆணைகட்டும் மண்டபம் குதிரைகட்டு லயங்களோடு சீர சிறப்புமாய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறான் காசிராஜ்.
அவனுக்கு ஆண்டவனுடைய கிருபையினாலே எல்லா செல்வங்களும் ஏகபோகமா இருக்கிற ஏராளமாக இருக்கிறது. மண்ணால் குறையில்லை, மனையால் தாழ்வும் இல்லை, சொத்தாலும் குறையும் இல்லை, சுகத்தாலும் தாழ்வும் இல்லை, பொன்னாலும் குறைவில்லை, பொருளாலும் தாழ்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. மாட மாளிகை கூட கோபுரம் அத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் மாளிகையும் பொன்னால் மட பள்ளிகையும் தங்கத்தால் சரிதா. சூழ அரமனை சுத்துக்கட்டு மாளிகையோடு ராஜ்ய பரிமாணம் செய்து வரும் அண்ணனுக்கு என்ன என்ன இறைவன் பகவான் எல்லா செல்வங்களையும் ஏகபோகமாய் கொடுத்தாலும் கொடுத்துட்டாலும் ஏதாவது ஒரு குறையை வைத்திருப்பான். அப்படி அந்த மன்னாதி மன்னன் காசிராஜன் செண்பகவல்லி அம்மாளுக்கு என்ன இல்லை என்ன என்ன அப்படி முப்பது வயதாச்சு முடி தரிக்க பிள்ளை இல்லை, வயதாச்சு முடி தரிக்க பிள்ளை இல்லை, நாற்பது வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை, வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை, அவன் கை பிடித்த நாள் முதலா கண்ணனி தான் இல்லை ஐயா, மாலையிட்ட நாள் முதலா அந்த கொண்டு இல்லை ஐயா, காசிராஜனுக்கும் காசிராஜனுக்கும் சுப்பகவள்ளி அம்மாளுக்கும் காசிராஜனுக்கும் காசிராஜனுக்கும் அடி தொழுது வரும் வேளை ஏழை, அவன் வணங்கி வரும் வேளை ஏழை, ஒரு நாள் தினமதியிலே அதிலே ஒரு நாளையிலே சோம வரத்திலே அந்த இளை நிராடி கரை சர்வை செய்து விஸ்வநாதனை அடி தொழுக தொழுது அடி தொழுது நிற்கும் அடிதொழுது நிற்கும் வேளை ஏழை, காரணங்கள் நடக்குதையா அடிதொழுது நின்ற வேளை, அடிதொழுது நிற்கும் வேளை என்ன காரணங்கள் நடக்குதையா, ஏ ஆண்டவருடைய ஆலயத்திலே அடி பணிந்து வணங்கி நிற்கும் வேளையே ஒரு அசரீரி வானிலே கேட்கிறது. என்ன என்ன அடையப்பா ஐயா, காசிராஜா பிள்ளை இல்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதனால் உனக்கு பிள்ளை வரம் அருளலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் எடுத்திருக்கிறேன் ஐயா. அஷ்ட வீரர்களுடைய சக்தி திறமை ஞானம் அறிவு கல்வி ஒழுக்கம் நீதி நேர்மை அப்படி அஷ்டன்னு எட்டு, எட்டு வீரர்களுக்கு நிகரான ஒரு திறமையில் ஒரு வல்லமையில் அப்படி ஒரு பிள்ளையானது உனக்கு பிறக்கும் சரிதா என்று அந்த வானிலே அசரீரி ஒழித்ததல்லவா, ஒழித்ததல்லவா. அந்த அசரீரி வார்த்தை கேட்டு மன்னாதி மன்னன் சந்தோஷ மனமகிழ்ந்தான் மகிழ்கிறான். அதனால் ஈசன் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் அப்படி பூஜை முறைகளை எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய அரண்மனை வருகிறான். மனைவியா விளங்கும் செண்பகவல்லி அம்மாளும் அந்த காசிராஜனும் இரு உடல் ஒரு உயிரா இணைய வேளை இணைகின்ற வேளையில் அங்க என்ன நடக்கிறது என்ன, அன்று தங்கி மறுபுதையோ 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 அடுத்த நாளு காலையிலே 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 அன்று தங்கி மறுபுதையோ 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 அடுத்த நாளு காட்டடித்து காரியலையா மாதம் உடையவனை தஞ்சம் என்றான் மாதம் உடையது சிறுத்திடுமா மூன்று நல்ல மாதம் அது வெளுத்திடுமா மாதம் நல்ல மாங்கனிகள் திண்டா ஐந்து மாதம் மாணா
அரவையர் முரணம் தங்க நீரோ தங்க நீரோ ஏழு மதம் மன இட்டார்கள் சூழ்வலையில் சூழ்வேலையில் அந்த செண்பகொல்லி பெண்ணால் பத்து மாதம் திங்களாகி அடிபடியாய் வயிர்கள் நொந்து அவசர அவசரமாய் ஒரு பிள்ளையானதை பெற்றெடுத்தார். அஷ்ட வீரர்களின் சக்தியோடு அவதரித்த அந்த ஆண் பிள்ளைக்கு பிள்ளைக்கு கொப்பிலானது அறுத்து குளும்பாட்டி சேனை ஊற்றும் வேளை வேளையில் சந்தோஷம் மனமையில் தான் மன்னாதி மன்னவனாய் பட்டவனை அழைத்து சொல்கிறான் அடி மன்னா, குளம் தலைப்பதற்கு வம்சத்தை ஆள்வதற்கு இந்த ராஜ்யத்தை ராஜ்ய பரிபாலம் செய்வதற்கு ஒரு மதலை சந்தானம் மா வீரன் ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று உரைத்தான் அல்லவா. அப்படி அந்த வேலை ஆனந்த சந்தோஷத்தில் கூத்தாடி கொண்டிருக்கிறான் மன்னாதி மன்னன். காசிராஜன் ஆனந்த சந்தோஷப்படும் வேலை வேலையில் மன்னா என்ன மற்றொரு துக்ககரமான செய்தி என்ன என்ன என்னையா மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொன்னிய பாய் மூடவில்லையே. சரிதான், அதற்குள் துக்ககரமான செய்தி என்று சொல்கிறீர்களே. அப்படி என்னையா செய்தி என்னையா? குழந்தையானது பிறந்தது உண்மை. அப்படி ஆனால் எப்படி பிறந்திருக்கிறான்? எப்படி மாலை சுத்தி பிறந்திருக்கா? இருக்கா மன்னனுக்கு ஆகாது ஒட்டி சுத்தி பிறந்திருக்கா? குளம் கோத்திரத்துக்கு ஆகாது. அப்படி எந்த பிள்ளை இருக்குமானா? அரண்மனை எழுந்திடுமே. உன் அரண்மனை எழுந்தாலும் புகழும் அழிந்திடுமே, நாடும் அழிந்திடுமே. அதனால் இந்த பிள்ளை வேண்டாம் ஐயா, இந்த பிள்ளை வேண்டாம் ஐயா. இந்த மந்திரி தான் சொன்ன வேலையே, இந்த பிள்ளை வேண்டாம் ஐயா, இந்த பிள்ளை வேண்டாம் ஐயா. மந்திரியும் சொன்ன வேலையே. எனக்கு வேண்டாம் ஐயா. மன்னா, குளம் தலைக்க வேண்டும் என்று நினைத்தால் குடிகட்டு போய்விடும் என்று மன வருத்தம் கொண்டு சொல்லும் வேலை மன்னவனுக்கு என்ன? இத்தனை வருட காலம் கழித்து ஆண்டவன் சிவபெருமான் ஒரு பிள்ளையை தந்தாலும் அஷ்ட வீரர்களுக்கு இணையான வீரம் விவேகம் ஒழுக்கம் நீதி நேர்மை ஞானம் அறிவு கல்வி எல்லாம் கொடுத்த இறைவன் கொடுத்து விட்ட இறைவன் பெயர் பெற்ற ஒரு மாவீரனை பிள்ளையாக தருவேன் என்று சொன்னாரே, ஆனா கையில் தந்த உடனே பிடுங்கி கொண்டு விட்டானே. சரிதான், இந்த பிள்ளையானதை அரண்மனையில் வைத்து வைக்க வளர்க்க முடியாத ஒரு தன்மையில் இருந்து விட்டான். இருந்து விட்டான் அல்லவா. அந்த மன்னவன் அழுது தொழுது ஆறாத துயரம் கொண்டான். மனைவியாக விளங்கும் செண்பவள்ளி அம்மாவிடம் கொண்டு சொல்கிறாடி, அம்மா அம்மா, பிறந்த பிள்ளை அரண்மனைக்கு உதகாது மன்னனுக்கு உதகாது. சரிதா என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த பிள்ளையை கானகத்தில் கொண்டு விட்டுவிட வேண்டும். வேண்டும், அரண்மனையில் இருந்தால் அரண்மனையை இவனால் ராஜ்யமே அழிந்து விடும் என்று உரைத்தான். உரைக்கிறான், என் மகன் போய் இந்த குடிமக்கள் வாழ வேண்டுமானால் அப்படி வாழ வேண்டாம், இந்த குடிமக்கள் நாசமா போட்டுன்னு சொல்லுகிறா. பெத்தவளுடைய பாசம் எவ்வளவு பெருசு பத்தியலா? தன் மகனுக்காக ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் தரமாட்டேன்னு சொல்றான். பெற்றவளின் பாசம் அதுதான், கெட்டவனா இருந்தாலும் பிள்ளைக்காக முதல்ல வரிஞ்சுக்கிட்டு நிக்கிறது தாயும் தகப்பனு தான். அவங்களதான் நம்ம அனாதையத்துல கொண்டு போடுதான். கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்தி எவன் நிறைச்செலுத்தி கொண்டு போறான வம்சமே நல்லா இருக்கும். அப்படி தாய் தந்தையரே பெருப்பாக தெய்வமாய் வணங்கி வாழ்கிறானே, உண்மையிலே அவன் எல்லா பேரும்புகளும் பெற்று வாழ்வான். சரிதான், அதனால் நினைக்கிறான் பெத்த தாய் கொடுப்பாளா, அந்த மகனை கொடுக்காமல் மல்லு கட்டுகிறான். என் மகன் போய் இந்த மாநிலம் ஆள வேண்டாம், அதற்கு நம்ம மொத்தமா எல்லாரும் மாண்டு மடிந்து விடலாம். இப்ப நான் மன்னன் சொல்கிறான், நீ ஒரு தாயாக யோசித்து விட்டாய், யோசித்து விட்டாய், ஆனால் நான் ஒரு அரசனாய் முடிவெடுக்க வேண்டும். ஆமா,
ஒரு உயிருக்காக ஓர் ஆயிரம் உயிரை பழி கொடுக்க என்னால் முடியாது. முடியாது முடியாது. தன் மகனுக்காக நாட்டையே இழந்தான் என்று வரலாறு என்னை நாளை சபித்துவிடும். கேவலமாய் பேசும். உண்மைதான் உண்மைதான். அதனால் என் மக்களே பெரியது. சரிதான். என் குடிமக்களே என் முதன் மக்கள் என்று அந்த மன்னனாய் விளங்குபவன் அந்த பிள்ளையானதை பிள்ளையானதை ஒரு தங்க தாம்பளத்தில எடுத்து வைத்து பட்டு துணியானதை போர்த்தி காவலனை அழைத்து சொல்கிறான். இந்த பிள்ளையானதை எங்கு கொண்டு போட வேண்டும்? அந்த காவேரி நதிக்கரையில் அழகு தொட்டி அம்பாளையத்தில் அந்த காட்டு வனம் பகுதியிலேயே அந்த மலங்காடு தன்னதியிலேயே இந்த பிள்ளையை விட்டுவாரோ என்று காவலரிடம் சொன்ன வேளையே பிறந்த பிள்ளையை தான் தூக்கி வைத்து காவலர்கள் கொண்டு வார அந்த காவேரி நதிக்கரையில் அந்த தொட்டியம் பாளையத்தில் அடர்ந்த காட்டுவன பகுதியிலே காட்டுவன பகுதியிலே ஏ குழந்தையை கொண்டு வார காவலர்கள் செல்லும் வேளையில் பறவைகளும் கூட்டமாக முயல்களும் கூட்டமாக யானைகளும் கூட்டமாக சிங்கங்களும் கூட்டமாக புலிகளும் கூட்டமாக சிறுத்தைகளும் கூட்டமாக அப்படி ஆர்ப்பரிக்கும் காடதி ஆர்ப்பரிக்கும் காடதியிலே படுத்திருக்கான் பிள்ளையவள் அதனால் பாம்பானது கூட்டமாக இருந்ததும் ஒரு பாம்பு அப்படி நவுண்டு 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 அந்த குழந்தை பக்கத்துல வந்துச்சு. அந்த குழந்தையை ஏறிட்டு பாம்பு அப்படி படம் எடுத்து பார்க்கிறார். குழந்தை முகத்தை பார்த்தால் ஆயிரம் சூரியர்களுக்கு இணையான பிரகாசமா இருக்கிறான். குழந்தை முகத்தை பார்த்துட்டு அந்த பாம்பு படையெடுத்து அப்படியே நின்றுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த பாம்பு அவங்ககிட்ட விளையாடுது. அவ்வளவு சேட்டை பண்ணியும் அந்த பையன் முகத்துல ஒரு சின்னதா கூட என்ன தெரியல, ஒரு அச்சம் பயம் தெரியவில்லை, எதுவுமே தெரியல. பாம்பு கொஞ்ச நேரம் இருந்தது, அது போயிட்டு. சரிதா. மறுபடியும் ஒரு யானை பெரிய மத யானை வந்து பக்கத்துல வந்து நின்று எட்டி பார்க்கு. ஓங்கி சத்தம் போடுது. பிளிருது காட்டான. அப்ப கூட உடம்புல எந்த அணுதும் இல்ல. அந்த பிளிருத சத்தம் கேட்டு கூட அந்த குழந்தை அழல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்கான். சரி, யானையை பார்த்த மாதிரியே சிரிச்சுட்டு படுத்திருக்கான். ஆமா. அப்பேற்பட்ட சத்தம் கேட்கும். அதுல என்ன செய்யல, பயம் இல்லாமல் படுத்திருக்கிறான். சரிதான் இருக்கிறான். சிங்கம் புலிகள் எல்லாம் வந்து பார்க்கிறது. ஆனா அடித்து சாப்பிடும் விலங்கு, மாமிசத்தை ஒண்ணு விலங்கு. அந்த மதலைய வந்து பார்த்து அப்படியே பக்கத்துல படுத்திருக்கு. அதை கடிக்கவும் இல்லை, அவனை பயமுறுத்தவும் இல்லை. சரிதான். அவன் பயப்படவும் இல்லை. அப்படி அப்படி இருக்கும் பொழுது யார் வருகிறான்? அந்த தொட்டியம் பாளையத்து அருகாமையிலே கோனேரி பாளையத்திலே யார் வருகிறான்? யார் வருகிறான்? வீர சக்கிலிய குளம் உதித்தவன் தான். அந்த சக்கிலியர் குளமாதியிலே அவதரித்த சீமானோ அந்த சின்னானோ சின்னாளோ அவ சீருடனும் சுரப்புடனும் அவர் மனமயிழ்ந்து வாழ்ந்து வாரா அவர் தன்னுடைய குலத்தொழிலையே அவ தெய்வமாய் பார்த்து வாரா அவ சித்தமட்டு தொழூரித்து தோழூரித்து
அத பகவம் அழுக வைத்து அந்த ஆவாரம்பட்ட ஈழே அப்படி தண்ணீரோடு நனைய வைத்து அந்த தோளானதைதான் அறுத்து அப்படி செருப்பாக தானும் தைத்து அரண்மனை தன்னதற்கு அவன் பணிவிடை செய்துவாரா அப்படி ஒரு நாள் தினமதியில உற்றதொரு நாளையில சின்னானும் சின்னாலும் மாட்டு தோளை அழுக வைக்க அமை செருப்பது தைப்பதற்கு அந்த ஆவாரம் பட்டை வெட்ட அவர் எங்கு எங்கு வருவாரா அந்த தொட்டியும் பாளையத்தில் அந்த காவேரி நதிக்கரையில் காட்டுவன பகுதியில் அவர் ஆவாரம் பட்டை வெட்ட மதியம் போல மதியோஜி வேளையில அவன் பசியது ஒரு காமல் அந்த சிறு குழந்தை அழுகுதையா குவா குவா வென்று அழுகுதையா குரலோசையை போடுவதையா இசக்கியம்மனுக்கு நியமிதங்கள் வைத்திருந்தால் உடனே கொண்டு வரும்படி ஆலயத்திலிருந்து அழைக்கிறார்கள். இசக்கி அம்மனுக்கு நியமிதங்கள் வைத்திருந்தால் ஆலயத்திற்கு பிரதானிகளுக்கு நியமிதங்கள் யாரேனும் வைத்திருந்தால் உடனே கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய அழுகுரோசை கேட்ட வேலை சின்னால் ஓடி வருகிறாள் அந்த சின்னால் ஓடோடி வந்து பார்க்கிறாள் குழந்தை. அப்ப அருமையான குழந்தை, அப்படிப்பட்ட குழந்தை, குழந்தையை வாரி கையில் எடுக்க ஓடோடி வருகிறாள். நாகம் சீர்கிறது. அந்த குழந்தை அருகில் ஒரு நாகம் இருக்கு, ஆனாலும் அந்த குழந்தை பயப்படல. சரிதான். அந்த நாகமானது சீர்வதை கண்டபடனே சொன்னால் எங்க எங்க ஓடியாங்க, இங்க பாருங்க ஒரு புள்ள படுத்து கிடக்கு, அருமையான புள்ள, அழகான புள்ள, ஆண் புள்ள, வீரமா இருக்கான் முகத்தை பார்க்கும் போது. ஆமா, வேகமா ஓடோடி வந்து பார்க்கிறான். புள்ள இருக்கு, ஆனா புள்ள பக்கத்துல பாம்பு இருக்கு. பாம்பு போனா தான் பிள்ளையை தூக்க முடியும். சரிதான். எப்படி தூக்க எப்படி முடியும் என்று சின்னானும் சின்னாலும் அப்படி யோசிக்கொண்டே நின்று கொண்டு இருக்கிறா. சரிதான். அந்த பாம்பு அப்படியே படத்தை கீழே இறக்கி மெல்ல ஊந்து போகிறது. கண்ட உடனே சின்னாளுக்கும் சின்னானுக்கும் அதிகமான ஒரு ஆனந்தம், ஆச்சரியம். இந்த குழந்தை படம் எடுத்து நிற்கும் பாம்பை கண்டு அளவில்லை, பயப்படவில்லை, துணிச்சலாக நிற்கிறான், தெனாவட்டாக படுத்திருக்கான். அவ்வளவு தைரியமா இருக்கிறான் அல்லவா இந்த பிள்ளை. இந்த பிள்ளை நம்மளுக்கு பிள்ளை இல்லாம ரொம்ப நாள் இருந்தோம் அல்லவா. அந்த ஆண்டவன் சுக்கநாதனே நம்மளுக்கு பிள்ளையை தந்திருக்கிறான் என்று அந்த பிள்ளையை வாரி கையில் எடுக்கிறார். அவன் வாரி நல்ல கையில் எடுத்து, வாரி நல்ல கையில் எடுத்து, வாய்வாரி முத்தம் விட்டு, வாரி நல்ல கையில் எடுத்து, தன்னுடைய நல்ல அரண்மனைக்கு, அரண்மனைக்கு, அரண்மனைக்கு பிள்ளையை தான் அவர் கொண்டுவார, கொண்டுவாரா பிள்ளையை கொண்டுவாரா, தன்னுடைய நல்ல அரண்மனைக்கு, அரண்மனைக்கு பிள்ளையை தான் அவர் கொண்டுவாரா, கொண்டுவாரா, கொண்டுவாரா. அவ சந்தோஷ நல்ல மனவை ஆசாரம் அவன் பலவும் செய்து, ஊர் மக்களை அவன் வர மகிழ்ந்து, மற்ற நல்ல மகிழ்ச்சி கொண்டு சின்னாலும் சின்னாலும் அந்த சின்னாலும் சொல்லியம்மா கிடைத்ததொரு பிள்ளைக்கு தான் அவன் பேர் நாமம் சூட்டுவதற்கு ஊர் பொதுமக்களை தான் அவன் வெற்றில வாக்கு வைத்து விருப்பமோட அழைத்து வர வளம் கொடுத்து இனிப்புகளும் பருமாறி
ஆனந்த குதாடி சந்தோஷ மனமயில்ந்தான். அவன் பயமறியா பிறந்ததாலே, வீரத்தோடு பிறந்ததாலே, வெட்டி வீரருக்கு இணையான வீரன பிறந்ததாலே, வீரன் என்று பெயர் கொடுத்த ஜீராட்டி பக்குவம்மா ஒரு ஷாமோ நல்ல பலவனைத்தவமானிக்க தொட்டிலே தாலாட்டி ஜீராட்டி அவ வீரமா வளர்த்து வர அந்த வீரன் நானவனையே அவன் ஓரா வயதாச்சு ஓரா வயதாச்சு ஊர்ந்து வெள்ள விளையாடி ஈரா வயதாச்சு எழுந்தரித்து நிற்கிறான். மூன்று வயதாச்சு முடியறைக்கு காது குட்டி முத்தமெல்லாம் தவழ்ந்து ஓடி குதித்து ஓடி விளையாடி ஓடி வருகிறான். வீரன் வீரமாய் வளர்ந்து வருகிறான். கோணியம் பாளையத்தில் சின்னாளுக்கும் சின்னானுக்கும் சின்னாளுக்கும் வீர சக்கரிய குலத்திலே வளர்ந்து வருகிறான். அப்படி வளர்ந்து ஒரு வழி நாலு வயது நடந்தோடும் பிராயம். ஐந்து வயது அறியாத கல்வி கல்வி கற்கிறான். பத்து வயதிலே பலகணக்கும் படித்து படித்து தன் தொழில் தெரியாதவனுக்கு தலையளவு பஞ்சம் என்று சொல்வார். உண்மைதான், உண்மைதான். தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான், சரிதான். தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். தனக்கு எதை முடியுமோ, தன்னால் எந்த வேலை தனக்கு செய்ய முடியும் என்று மனம் எதிர்பார்க்கிறதோ சிறப்பாக விரும்புகிறதோ அந்த வேலையை எடுத்து செய்தால் எப்படி இருக்கும்? ஆனந்தமா சந்தோஷமா வேலை போயிட்டே இருக்கும். சரிதான். விருப்பத்தோடு செய்யும் பொழுது வேலை இரண்டு மடங்காக பெருகும். உண்மைதான், உண்மைதான். அதனால் என்ன செய்கிறான்? தன் தகப்பனார் செய்த தொழிலையே செய்து வருகிறான். ஆனால் வால் வீசுவதில் வல்லவன் அவன். வால் பிடித்து நின்றால் நூறு வீரர்களையும் அசாத்தியமாக வெட்டி சாய்க்கும் திறமை உள்ளவன். கொண்டு கூறு போடுமா வீரன்? சரிதான். சாதாரணப்பட்டவன் அல்ல. ஆமா, கிடையாது. பிறக்கும் பொழுதே அசரீரி வாக்கில எட்டு வீரர்களுக்கு இணையான வீரத்தை பெற்று பிறப்பான் என்று வரமோடு பிறந்தவன். மன்னன் செய்த தவறினால் சின்னானுக்கும் சின்னாளுக்கும் பிள்ளையா கிடைச்சான். அது அவன் செய்த வரம். அதனால் வளர்ந்து வருகிறான் இந்த மாவீரன். சக்களியர் குலம் அதிலே வீரனாய் பட்டவன் சின்னாளுக்கும் சின்னாளுக்கும் அவன் வளர்ந்து வரும் வேளை அப்படி பத்து வயதாச்சு பலகணக்கும் படித்து வார பதினாறு வயதிலே அவன் மல்லடம்பு சுழம்பு தொழில் வில்வித்தையும் வாழ்வித்தையும் அடிமுறையாக கட்டுவார அவன் கட்டு வரும் வேளையில அந்த தொட்டியும் பழையத்தில் அவ யாரெல்லாம் ஆண்டுவாரா அப்படி பொம்மன மகராஜன் கற்பகவல்லி அம்மாளும் அவன் நாடு நகரத்தோடு மனையோடு பொண்ணு பொருளோடு அந்த பொம்மன ராஜமல்லன் பொம்மன ராஜமல்லன் புகழோடு ஆண்டு அவன் ஆண்டவரும் வேலை அவனுக்கு பொன்மன ராஜனுக்கும் கற்பவல்லி அம்மாளுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் அழகு நிறைந்த பெண்ணாக ஒரு பெண் பிறக்கிறார்.
அந்த தொட்டியம் பாளையத்திலே பாளையத்திலே பொம்மன மகாராஜனுடைய மகாராஜனுடைய அரண்மனையிலே அரண்மனையிலே பொம்மன மகாராஜனுக்கும் கற்பகவள்ளி அம்மாளுக்கும் அம்பாளுக்கும் அழகாய் ஒரு 10 மாதம் திங்களாகி ஒரு பிள்ளையானது பிறக்கிறது. சாதாரண பிள்ளை இல்ல, 10 மாதம் திங்களாகி பிறக்கிறது ஒரு பெண் பிள்ளை. பிள்ளை விரந்த வேளை சந்தோஷம் மனமகில் தான் மன்னராஜன். அந்த பொம்மன மன்னன் சந்தோஷம் மனமகிழ்கிறான். பிறந்ததோறு பிள்ளையாகப்பட்டவளுக்கு கற்பகவள்ளி அம்மாள் 10 மாதம் திங்களாகி அடிப்படியா வயிறுகள் நொந்து நல்லதொரு நாள் கிழமையிலே பெற்றெடுத்தால் ஒரு அழகு மங்கை வீர மங்கை பிளது தானறுத்து குளிப்பாட்டி எண்ணெய் ஊற்றி அவ பாலூட்டி சீராட்டி பக்குவம் அம்மா பொம்மி என்று பெயர் கொடுத்து பெயர் கொடுத்து பக்குவமா வளர்த்து வாரான். அவன் பெயர் கொடுத்து அப்படி அழகு பொம்மி அம்மா அவளை பாலூட்டி அப்படி வளர்த்து வாரா அத மன்னனுட அரமணையில் அப்படி இளவரசியா வாழ்ந்து வாரா அவ தரையதில விட்டம்மா தண்டை பாதம் நோகும் என்றுள விட்டம்மா ஒரு பாதம் நோகும் என்று தொழதில கட்டி தொட்டில கட்டி தொடையதில மனவரத்தி தொழதில தொட்டில் கட்டி தொட்டில கட்டி தொடைய அவ முத்தமூண்டு எப்பொம்மி அம்மா முடியாது குதி ஒரு மயதா பொம்மி அம்மா பாலோடும் பபுஷோடும் சீரோடும் சிறப்போடும் காவல் தோழியோடு இளவரசியாய் வாழ்ந்து வார அவ யாரு நல்ல வயதா வயதா அழகு பொம்மி அம்மாளும் நல்ல அம்பா அந்த பொம்மன மகராஜனுடைய மகளாக விளங்கும் பொம்மி அம்மாளுக்கு 6 வயதாகிறது. செதுக்கி வைத்த சிற்பமாய் நிற்கிறாய். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் அல்லவா? சிலை போலே நிற்கிறார். தெய்வமாய் நிற்கிறார். இருக்கிறார். அழகு பொம்மி அம்மாள் 6 வயதிலே குருகுலத்திலே கொண்டு சேர்ப்பார்கள். அரிய கல்வியானது கற்க வேண்டும், அறிவு ஞானம் பெற வேண்டும். கல்வி கண் போன்றது, அதனால் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காய் தன் மகளை குருகுலத்திலே சென்று படிக்க வைத்தான். வைக்கிறான் குருநாதரும் தட்சணைகளை வாங்கி கொண்டு வண்டரித்த குருத்தோலையை
முனை வாழ்ந்து கொண்ட இட்டு எழுத்தாணி கைப்பிடித்து எழுதுகிறான். எழுதுகிறான் எழுதுகிறான். இப்ப எப்படி எழுதிட்டு இருக்க? எழுத்தாணி கைப்பிடிச்சா எழுத? இங்கு பேனா, ரீபிளு, பென்சிலு, புள்ள அப்ப டச்சு பேனாவா? செல்லுதான் டச்சு இல்லைன்னா பேனாவும் மாடா? கீபோர்டு கையில எழுதி முடிச்சிடலாம். கியோ பழைய எப்படியும் கையில தான் எழுத வந்திருக்கியா? முதல்ல ஆரம்பத்துல ஆத்து மணல்ல ஆலமரத்து அடியில சரி கை விரல பிடிச்சுதான் ஆனா ஆவனா போட்டு எழுதி காமிச்சிருக்கான். இப்ப பழையபடி அங்கே இப்ப சிலேட்ல போட்டாச்சுன்னா தம்பி நோட்ல எழுதுதாரோ? இன்னும் அவரு நெட்ல எழுதுவாரு. டக 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 டக்கன்னு தட்டி அடிச்ச வேண்டிதான். அதனால எப்படி எழுதுகிறான்? எப்படி வண்டரித்த குறித்தோலைய முனைவாழ்ந்து கொண்ட இட்டு பனவோல எழுத்தாணி கைப்பிடித்து மயிலர்கள் இருக்கு இல்லையா, அத எழுத்தாணியா பிடித்து மை தொட்டு எழுதுகிறான். படிக்கிறாள், கல்வி அறிவு நூல்களை படிக்கிறா. எப்படி? பொம்மி அம்மாள் படிக்கிறா, அழகு மங்கை வீர மங்கை படிக்கிறாள், அறிகுறியா எழுதுவடி அண்ணம்பிதான் பேர்ச்சுவடி, ஊரையா கதிர்காமோ கதிர்காமோ, முத்தமிழா சொந்தமிழா முத்தமிழா சொந்தமிழா சொந்தமிழா, அவனாங்கு நல்ல வேதங்களா, நான்கு நல்ல வேதங்களா, ஆறு நல்ல சாஸ்திரம்மா, அறுபத்தி நான்கு கலைக்கான்யோ, அறுபத்தி நான்கு கலைக்கான்யோ, கலைக்கான்யோ தான தர்மம், அறுபத்தி நான்கு கலைக்கான்யோ கலைக்கான்யோ, தொண்ணூத்தி ஆறு தத்து நூத்தி எட்டு படியாத சுவடியெல்லாம் படித்து வாரா பொம்மி அம்மா, படித்து வார அழகு பொம்மி அம்மா, பொம்மி அம்மா சுவடியெல்லாம் படித்து வார பொம்மி அம்மா, பொம்மி அம்மா பதினாறு வயதா அடைந்தால் பக்குவமான அழகு பெண்ணாய் உருவெடுத்தாள். பெண்ணாக பிறந்தாலும் மன்னர் குலத்தில் பிறந்திருக்கிறா. பெண்ணாக பிறந்தாலும் மன்னர் குலத்தில் பிறந்திருக்கிறா. மன்னர் குலத்திலே பிறந்து விட்டால் பெண்ணாக இருந்தாலும் வீர கலைகளை கற்றுணர வேண்டும். அந்த வீர கலைகள் மதிநுட்பம் வேண்டும். அறிவு வளர்வதற்காக கல்வி, கல்வி ஆற்றல் வளர்வதற்காக வீர கலைகளை படிக்க வேண்டும். படிக்க வேண்டும். வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்தால் சரிதான் வெற்றி நிச்சயம். உண்மைதான். வீரம் மட்டும் இருந்தாலும் விவேகம் மட்டும் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம். வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம். அதனால் மன்னர் பரம்பரையில் பிறந்த அந்த பெண் குழந்தை அழகு பொம்மி அம்மாள் வீர மங்கை என்று வீர கலைகளை படித்து வருகிறான். வீர கலைகளிலே இடுப்புல என்ன கலையை சொல்லியிருக்கான் பத்தியா? ஆயிரம் கலைகள் இருந்தாலும் தமிழருடைய கலைதான் முதன் முதலில் பாடியிருக்கிறான். என்ன கலை? என்ன மல்லடம்பு சிலம்பு தொழில், தொழில் சிலம்பு தொழில், வாழ்வித்தை வில்வித்தையா, அவ வாழ்வித்தையா வில்வித்தையா, வில்வித்தையா பல்லடம்பு சிலம்பு தொழில், சிலம்பு தொழில் சிலம்பாட்டம், வில்வித்தையா வில்வித்தையா அப்படி குதிரை ஏற்றோம் ஆனை ஏற்றோம், குதிரை ஏற்றோம் ஆனை ஏற்றோம், கூடு விட்டு கூடு பாயும், கூடு விட்டு கூடு பாயும், குரளி வித்தை தன்படித்து
அது பட்டத்து ராணியா ராணியாக வருவாளாம் பொம்மி அம்மா வீராங்கனை பொம்மி அம்மா பொம்மி அம்மா பதினெட்டு நல்ல வயதாச்சு அவ பல கணக்கும் படிச்சாச்சு வீர கலை கட்டு உணர்ந்தாச்சு உணர்ந்தாச்சு அவ மன்னனுக்கு மகளாக மாவீரம் பொருந்தியவள அழகு பெண்ணாக போர் பறிக்கும் சிங்கம் போல ஆர் பறிக்கும் சிங்கமாக பெண்ணாக பிறந்தா சிங்கமாய் வளர்ந்தவளே அழகு பொம்மியம்மா மன்னாள பிறந்தவள அம்மா அழகு ரெடி ஆயாச்சு அங்க வீரம் மாவீரனா ரெடி ஆயிட்டு இருக்கா இங்க மங்கை பேர் அழகு பொம்மி அம்மா வீராங்கனையா உருவாயிருக்கா இவர் வளர்வது மன்னர் குலத்திலே அவன் வளர்வது வீர சக்கிலியர் குலத்திலே குலத்திலே இந்த ரெண்டு பேருக்கு தான் காதல் மலரப்போகுது சமத்துவத்தை அன்னைக்கே ஒரு ஆள் ஏற்படுத்தி வச்சிருக்கான் எதிர்ப்பு அதிகமா இருந்தாலும் ஆதரவும் இருந்திருக்கு அதனாலதான் அந்த கதை இன்னைக்கு அவளை துணிச்சல பாடிட்டு இருக்கோம் இல்லைன்னா பாட முடியாது இல்லையா சண்டை வந்துடும் எப்படி என் ஜாதி பேரை சொல்லலான்னு நினைச்சியும் ஆனால் இன்னைக்கு கடவுளாக உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த குளத்தில் வந்து வாழ்ந்து வளர்ந்தவன் கடவுளாக இருக்கான்னு கரியப்படுத்த வேண்டியிருக்கு சமத்துவத்தை இங்கிருந்தே ஆரம்பிச்சுட்டான் உண்மைதான் உண்மைதான் எந்த குளத்தில் பிறந்தாலும் தெய்வமாக அனுதரிக்கப்பட்ட அனைத்து குளத்தரும் மொத்தமாக கும்பிட ஆரம்பித்தோம் அங்கே தான் ஒற்றுமை பிறந்துச்சு 2000 வருஷத்துக்கு முன்னால் காரு பைக் எதுவும் உண்டா பஸ்ஸு விமானம் கப்பல் எதுவுமே கிடையாது இல்லையா கிடையாது 10000 வருஷத்துக்கு முன்னால் அது மாதிரி சாதியே கிடையாது இடையில நம்மளாம் உருவாக்கி வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் அறிவு வளர்ந்த உடனே அறிவு இல்லாதவனை முட்டாளாக்கி சரி அவனை எத்தி பொழைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் உடம்பு கொடுத்து உழைக்கிறதுக்கு மனம் ஒத்துக்கொள்ள அப்படியே ஏமாத்தி காலத்தை தள்ளி கொண்டு போயிட்டோம் சரிதான் பாகுபாடு வந்ததுனால தான் 200 வருஷம் அடிமையாகி நாசமாகி சின்ன பண்ணமாகி வெறும் 2 லட்சம் வேறு 30 லட்சம் வேறு வெள்ளக்காரன் 30 கோடி வேறு நம்ம அவனை ஜெயிக்க முடியல காரணம் ஒற்றுமை இல்லை இந்தியாவில் 30 கோடி பேர் அன்னைக்கு ஒற்றுமையாக இருந்தோம்னா வெறும் 30 லட்சம் பேர் இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிருப்பானா நம்ம தான் ஒருத்தவால ஒருத்தனுக்கு பிடிக்காத வெள்ளக்காரன் ஒருத்தனை வச்சு ஒருத்தனை போட்டுட்டு இவனையும் போட்டுருவான் போட்டுருவான் ஆனால் நம்ம அறியாத மக்கள் மூடனா வளர்ந்துட்டான் பாத்தியா சரிதான் நாசமாக போயிட்டு அதனால என்ன செய்கிறான் என்ன என்ன செய்கிறான் இவள் பிறந்திருப்பது மன்னர் குலத்தில் குலத்தில் அல்லவா பம்மி அம்மாள் பிறந்திருப்பது இவனும் பிறந்தது மன்னர் குலம்னா வளர்வது வீர சக்கரிய சக்கிலிய குலத்திலே வளர்ந்தான் அப்படி ஒரு நாள் நல்ல தினம் மதியொரு நாளையே இருவேரும் சந்திக்கும் வேளையே அவர் எங்கு எங்கு சந்திப்பாளா தொட்டியம்பாளையத்தில் அந்த காவேரி நதிக்கரையில் அழகு தீர்த்தம் ஆட வேணும் என்று தோழிகளை அழைத்து கொண்டு அவை அழைத்து கொண்டு பொம்மி அம்மா வருவாளா வருவாளா தோழரோடு அவன் காவே
ஏறி நதிக்கரையில் அவன் வீரவால் தன்னை பிடித்து பிடித்து விளையாடி வரும் வேளை வேளை அழகு மங்கை பொம்மி அம்மா பொம்மி அம்மா தோழி மார்களோடு மார்களோடு காவேரி ஆரதிலே ஆரதிலே குடித்து வேளையில ஆற்று வெள்ளம் ஆர்வரி கரை புரண்டு ஓடுதை நல்ல மரடித்து ஆற்று வெள்ளம் ஆர்வரித்து நல்லா தானே இருந்துச்சு. குளத்துக்களை மட்டும் கேட்கணும் சவுண்டை குறைச்சி வச்சிருங்க. இந்த இடத்துக்கு மட்டும் கேட்கணும் ஊர் கேட்கலாம். நல்லா தானே கேட்டுச்சு. இப்போ காவேரி நதிக்கரையிலே காவேரி ஆற்றங்கரையிலே பொம்மி அம்மாள் குளித்து கொண்டு இருக்கும் பொழுது கரை புரண்டு வெள்ளம் தரித்து ஓடுகிறது. தோழி மார்களோடு குளித்து கொண்டிருந்த வெள்ளை அம்மாளை வெள்ளம் அடித்து செல்கிறது பொம்மி அம்மாளை. அந்த அழகு மங்கை பொம்மி அம்மாள் ஆமனே கொஞ்சம் சவுண்டுதான் அழகு மங்கை பொம்மி அம்மாள் ஆகப்பட்டவள் அழகு மங்கை போதும் அப்படியே இருக்கட்டும். அழகு மங்கை பொம்மி அம்மாளே ஆற்றிலேயே வெள்ளமானது அடித்து சொல்லும் மேலே காவலர் எல்லாம் பார்க்கிற அடைய அப்பா அந்த வெள்ளத்தில் விழுந்தோம்னா என்ன ஆயிடுவோம்? மாண்டு மடிந்து விடுவோம். அழகு தளபதி வீர தளபதி இருக்கிறானே நரசப்ப ஆளுதான் மாட்டு சாட்டமா இருப்பான். மூளையும் கிடையாது வீரமும் கிடையாது. கரையில நின்று பேக்க பேக்க முடிச்சுக்கிட்டு இருக்கான். வீரனாய் பட்டவன் அழுகுரல் சத்தம் கேட்டு அவன் பாய்ந்து ஓடி வருவானா வருவானா காவேரி நதி அதிலே குதிப்பான வருவான அந்த காவேரி வெள்ளத்திலே அடித்து செல்லும் பொம்மி அம்மாளை அவன் சுறாமீனு போல எல்லோ அவன் பிராண்மீனு போல எல்லோ அவன் நீந்தி நீந்தி வருவானா ஏ மாவீரன் வருவானா அவன் பொம்மி அம்மாளை கைதொட்டு தூக்குகிறான் வெள்ளப்போக்கு தான் கடந்து கரையதிலே கொண்டு வாரா கொண்டு வாரா மாவீரன் வீரனவன் 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 அப்படி கரைக்கு கொண்டு வந்து போட்ட உடனே பார்க்கிறான் பொம்மி அம்மாளுக்கு அப்படி மூச்சு மெல்ல மெல்ல என்ன செய்யுது? முதுகு தட்டி தலையில தட்டி பொம்மி அம்மாளுக்கு மூச்சு வருது. எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். ஓடோடி வருகிறான் நரசிம்மன். அந்த நரசிம்மன் வீர தளபதி. சரிதான் வீர தளபதியா கோழை தளபதி வருகிறான். பொம்மன நம்ம நாயக்கருடைய அரண்மனையிலே தளபதியாக இருக்கக்கூடியவன் வருகிறான். பொம்மி எதுக்கு நீ தொட்ட? ஆமா பக்தர்களுக்கும் சுகாபி போட்டு வச்சிருக்காங்களா? ஃப்ரீ தானா? யாருனாலும் குடித்து கொள்ளலாமா? ஆமா ஆண்டவனுடைய ஆலயத்திலே பக்தர்களுக்காக வேண்டி சுகாபி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பருகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். அடையப்பா பொம்மியை ஏன் நீ தொட்ட? நீ தொடலாமா? உன் குளம் என்ன அவள் குளம் என்ன? உன் நிழல் பட்டாலே தீட்டு, தொட்டால் தீட்டு, பட்டால் தீட்டு, பார்த்தாலே தீட்டு. நீ பார்க்கலாமா? தள்ளி நில்லு, தொடாத எட்டி நில்லு. அட பாவிகளா,
ஒரு உயிரானது ஆற்றிலே அடித்து செல்லும் பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தவர்கள் கோழைகள் நீங்கள். நீங்கள் அந்த பெண்ணை காப்பாற்ற வக்கில்லாத கோழைகள். சரிதான், காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். தொட்டால் தீட்டு பட்டால் தீட்டு. இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு என்று அந்த வீரனாய் பட்டவன் சரிதான் எதிர்த்து பேசுகிறான். பேசுகிறான், பேசுகிறான். மன்ன காலத்தில் எதிர்த்து பேச முடியுமா? சக்கிலி குலத்தில் பிறந்திருக்கிறான் அல்லவா. அந்த வீரனை நரசிம்மன் வாங்கி செவட்டில் எட்டி அடிச்சிருந்தான். கோலை பொறுத்துக்கிட்டு இருப்பான், வீர பொறுத்துக்கிட்டு இருப்பானா? முடியுமா? வீரனாய்பட்டவன் பாய்ந்து விட அடிக்க போகிறான். அடே அப்பா, நம்ம குளத்துல இப்ப நம்ம குளமே வேற, மன்னர் குளத்துல போய் சண்டை போடாத. விபரீதம் ஆகி போச்சுன்னா குளத்தையே அடிச்சு போடுவாங்க. அதனால வேண்டாம் என்று வீரனை பிடித்து நிறுத்துகிறார்கள். பொம்மி அம்மாள் வச்சகன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா வீரனை. அப்படி தொட்டு தூக்கி காப்பாத்தி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற அழகுல பேரழகுல்ல மன்மதனை போல அந்த மாவீரன் அனிர்பானா போல எல்லாம் அவ சந்திரன போல எல்லாம் அழகு நிறைந்த முகத்தோடு அவ சூரிய பிரகாசம் அப்படி கண்களும் சூரியனும் அவன் ஒய்யார தோழகம் மார்பழகனும் எதிர்த்து ஒன்றும் பேச முடியவில்லை. வீரனுக்கு சார்பாக பேச முடியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த வீரன் சக்கிலியன் கை தொட்டு தூக்கினான் என்று தெரிந்தாலே போதும் பொம்மி அம்மாளே அரண்மனையை விட்டு விலக்கி வைத்து விடுவார்கள். ஏன்னா அவன் தொட்டதுனால இவ தீட்டாயிட்டானா? இவ தீட்டானதுனால பொம்மி அம்மாள் மன்னரா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களா? அரண்மனையில ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? நீ இப்ப வீரனுக்கு சாதகமா பேசினால் சரிதான் உன் தந்தையிடம் சொல்லிவிடுவேன், உன்னை அரண்மனை பற்றி அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்று நரசிம்மன் மிரட்டுகிறான். அது மட்டும் கிடையாது, மன்னர்கிட்ட போய் பொன்மன நாயக்கிட்ட போய் என்ன சொல்லணும்? சக்கிலியன் வீரன் தான் காப்பாத்தணும்னு சொல்லி ஆச்சுனாக்கி உன்னை வீட்டை விட்டு நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அதனால நான் தான் காப்பாத்தணும்னு போய் சொல். சீ, வெக்கமா இல்லையா உனக்கு? கொலையா பிறந்துட்டு இப்படி கேவலமா பேசுதியே. ஆத்துல அடிச்சுட்டு போகும்போது இறங்கி காப்பாத்தினால அளவு உன் பேரை சொல்லலாம். இது என்ன இழிச்செயல்? காப்பாற்றுபவன் ஒருவன், பேரெடுப்பவன் ஒருவனா? இது உனக்கே கேவலமா தெரியலையா? கேவலத்தெல்லாம் பார்த்தா உன் கூட வாழ முடியுமா? அதனால நான் சொல்றது மட்டும் நீ கேளு. உன் தகப்பன்ட்ட போய் நீ உள்ளதை சொன்ன நாட்டை விட்டே நாடு கடத்திடுவான் உன்னைய. எனக்கு வேற வழி கிடையாது, நான் தான் காப்பாத்தணும்னு சொல்லி ஆனும். சரி, அதனால பொம்மி அம்மா அவனுக்கு உதவி செய்ய முடியாம போச்சு. அவ அப்படியே நல்ல ஆட்டம் சம்மதித்து அவ தன்னுடைய அரமனைக்கு அவ வருகின்ற வேளையில அவள் குளித்த நீராடி ஆற்றிலே விழுந்ததாள் அவன் மதிமய கங்கரகத்தோடு பொம்மி அம்மாளை கண்ட வேளை அவள் பதறி துடித்தானே, பதறி துடித்தானே அந்த பொன்மன மகாராஜா, பதறி துடித்தானே. பதறி துடித்து அடி அம்மா என்னாச்சு இப்படி வந்து நிற்கிறியே, கிறக்கமா குளிக்க தானே போன, அதை ஏன் கேக்குறிய மாமா? பொம்மி தவறி ஆத்துல விழுந்து விட்டாள், வெள்ளம் அடித்து சென்று விட்டது. பிறகு என்ன செய்வது? மாவீரன் நான் இருக்கும் பொழுது என்ன கவலை, பாய்ந்தோடி நதியிலே குளித்து பொம்மியை மீட்டு வந்து விட்டேன். பொம்மி கேவலமா ஒரு பார்வை ஒன்று பார்த்தா பாரு, அதோட முடிஞ்சு நரசிம்மன். பெண்கள் ஒரு சில பார்வைகள் பார்ப்பாங்க, அந்த பார்வையில நம்மளை சோழியா முடிச்சிருவாங்க. அரே அப்பாப்பா, இதுக்கு என்ன? உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாது, செம்ம மீசியம் பொறுக்கிட்டுலாந்தது எங்களுக்கு தானே தெரியும் நீர் எப்படிப்பட்டவர்னு. அந்த பார்வையிலே அவ்வளவும் பேச்சு நடக்கும், ஒரு பார்வையிலே சோழி முடிஞ்சான். யாரு சோழி முடிஞ்சா நரசிம்மன் நினைக்கிறான், இது போய்கிட்டே இருந்துச்சு இவ்வளவு கல்யாணம் முடிச்சு தரவே மாட்டான். இப்ப சொல்லுகிறான், மாமா பொம்மியை காப்பாற்றுவதில் எவ்வளவு சங்கடப்பட்டு செய்தேன்னு தெரியுமா? ஆமா, நீ பொம்மியை காப்பாத்தினதுல ஒன்னும் ஆச்சரியம் ஒண்ணு இல்லடா மகனே.
எனக்கு யார்தான் நீ தான் அவளை கெட்ட போற ஏன்னா மாவீரம் இல்லையா சொந்தக்காரன் வேற தளபதியா சொந்தக்காரன் எப்பேற்பட்ட வீரனு பாரு நினைக்கிறான் மாமா என்ன பொம்மி அப்ப எனக்கு திருமணம் முடித்து விடுவீர்களா பொம்மியும் அதை தான் சொல்லிக் கொண்டே இருப்பான் எந்த நேரமும் என்னை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பான் சரிதான் அடுத்தால ஒரு பார்வை என்ன செத்தனாய என்ன செய்யணும் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார் என்று சொல்லும் வேலையே அந்த வீரம் நரசப்பனு தளபதி நரசப்பனுக்கும் அம்மாளுக்கும் அவர் திருமணம் தான் நடத்துவதற்கு ஜோதியிடம் தான் பார்ப்பதற்கு ஜோதிடரை வரவழைத்து வரவழைத்து ஜோதிடம் பார்க்கும் வேளையே சோதிடன் வந்து பொம்மி அம்மாளுடைய ஜாதகத்தை பார்க்க வேலை பார்க்கின்ற வேளையில் அவளை ஜாதகத்திலே கிரகங்களால் தோஷம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் என்ன செய்யணும் அடியே அப்பா ஆமா ஒரு செல்லு என்ன செல்லு நோக்கியாப்பா என்ன செல்லு தெரியலையா பிகேபா நோக்கியா செல்லு ஒன்று பழைய செல்லு பிளாக் செல்லு ஒன்று கிடைச்சிருக்கு பட்டன் செல்லு யார் தொலைத்திருந்தாலும் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் நம்பரை சொல்லிட்டு வாங்கிக்காங்க செல்லு விலை குறையா இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் முக்கியமானவங்க நம்பர்லாம் இருக்கும் அதனால நம்பரை சொல்லி கால் பண்ணதுக்கப்புறம் தான் தருவேன் ரிங்டோன் அடிக்கணும் அந்த சொல்லுது நம்பருக்கு நம்ம யாருக்குனாலும் ஓடி வந்து வாங்கிக்கலாம் அந்த பொம்மி அம்மா அழுகு நரசப்பனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடக்கு ஆடிச்சா சபாஸ் யாரோ ஹலோ சாபாஸ் இந்த ஆலயத்தில் தொலைமா அதெல்லாம் தொலையாது எது தொலைஞ்சாலும் கிடச்சிக்கிடும் ஏன்னா எடுத்து கொண்டு போகிற ஆள்கள் இல்லை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆள்க எடுத்தாச்சு வாங்கிட்டு போயிட்டேன் வாங்கிட்டு போயாச்சு ஆமாம் அவ்வளோ சாமி ரொம்ப ஸ்பீடு உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க எதுவும் தொலையாது அதனால் அங்கே என்ன நடக்கிறது பொம்மி அம்மாளுக்கும் நரசப்பனுக்கும் திருமண ஏற்பாடு நடத்த வேண்டுமானால் அந்த பொம்மி அம்மாளுக்கு அப்படி தோஷமானது இருக்கிறது தோஷம் கழிய வேணுமானால் காவேரி நதிக்கரையிலே கன்னி மாடம் கட்டி 48 நாள் அம்பிகை விரதம் அவள் இருந்தால்தான் தோஷம் கழியுமா 48 நாள் கழிந்த பிறகுதான் நரசப்பனுக்கும் பொம்மிக்கும் திருமணம் என்று அறிவித்து விடுங்க என்று சொல்லியாச்சு அது மட்டுமல்ல கன்னி மாடத்திலே பொம்மி அம்மாள் வீட்டிற்கும் பொழுது தோழிமார்கள் காவலுக்கு இருப்பார்கள் அந்த கோனேரியம் பாளையத்திலே வாழ்ந்தரக்கூடிய சக்கிலியர் குலத்திலே போய் சொல்லிவிடு ஆளுக்கு ஒரு நாளாக காவல் அது புரிந்து வர வேண்டும் பொம்மி அம்மளுக்கு காவலாக அதனால் அந்த பகடைகளிடம் வீர சக்கிலிய குலம் அவருடைய இடத்திலே சென்று சொல்லிவிடும் என்று சொல்லிக்க அந்த காவலர்கள் ஓடி வந்து அந்த கோனேரி பாளையத்தில் அந்த கோனேரி பாளையத்தில் வாருங்களோ பகடைகளே வாருங்களோ பகடைகளே வார்த்தை ஒன்று சொல்லுகிறார் காவேரி நதிக்கரையில் அறையில் மாடம் தானும் கட்டி பொம்மனராஜனோடு மகளான பொம்மி அம்மா 48 நாளாக அவர் அதிக விரதம் அது கருந்தவம் இருக்க போறா கன்னி வடங்காவலாக ஆளுக்கு ஒரு ஆளாக நாளுக்கு ஒரு நாளாக காவலும் கட்டுமாயும் கட்டுமாயாக காத்து வர வேணும் ஐயா காவலும் கட்டுமாயாக காவலும் கட்டுமாய காத்து வர வேண்டும் ஐயா ஏ
ஆட்டு மண்டு சமதிக்க அந்த பொம்மன ராஜமல்லன் காவேரி நதி அதில கன்னி மாடம் கட்டுகிறார். கன்னியான பொம்மிக்கு தான் ஓலி மார்களோடு அழகு பொம்மி அம்மா எங்கே வருவாளா பொம்மி அம்மாடுவா கன்னி மாடம் தன்னதியில நம்பியை விரதமது இருக்கிற வேளையிலே அந்த கோனேரி பாலையில் ஆண்டு வரும் பவடைகளும் ஆளுக்கொரு ஆளாக ஆளுக்கொரு ஆளாக ஆளுக்கொரு நாளாக ஆளுக்கொரு ஆளாக ஆளுக்கொரு ஆளாக ஆளுக்கொரு நாளாக அவங்க அவளது புரிய வேளையிலே ஒரு நாள் திரமதியிலே வீரன் வருவானா வீரம் வாழ்பிடித்து வெள்ள குதிரையில காவேரி கரையோரம் வருகின்ற வேளையில அமைந்திருக்கும் மேலதியிலே வீரவால் தான் பிடித்து எப்படி வருவான கைபிடித்து வீரனவன் வருவானா அந்த பொம்மி அம்மாளுக்கு காவலும் கட்டுவாய நிற்கும் வேலையில நிற்கும் வேலையில என்ன காரணம் நடக்குதையா காவலது காண்டு கொண்டிருக்கும் இருக்கின்ற வேளையில் பௌர்ணமி வெளிச்சம் பௌர்ணமி திதி என்று நிலவு ஒளியிலே அவருடைய திருமுகத்தை பார்க்கிறான். பார்க்க பார்க்க பேரின்பம். வீரன் அன்றுதான் அவளை அந்த பௌர்ணமி வெளிச்சத்திலே அம்பிகை விரதம் இருக்கும் பொம்மி அம்மாளை ஏறிட்டு பார்க்கும் பொழுது அவளுடைய அழகு ஒரு மனம் ஒரு கணம் அவளுடைய மனதை தடுமாற செய்துவிட்டது. அழகு கண்டிப்பா என்ன செஞ்சிடும் மனசு அலைபாய வைத்து விடும். அப்பேற்பட்ட அழகு பேரழகு செதுக்கி வைத்த சிற்பம் போல் இருக்கிறார் பொம்மி அம்மா. எப்படி இருக்கிறா எப்படி எப்படி இருக்கிறா தம்பி பாப்பாரூட தருவதில தருவதில தருவதிலே பார்த்தெடுத்த பவளம் போல பார்த்தெடுத்த பவளம் போல அந்த பாப்பாரூட தருவதில 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 பார்த்தெடுத்த பவளம் போல ஓடுத்த பவளம் போல அமை சட்டி கேட அமை பக்கத்தில் வாத்தவர்கள் பார்வதிக்கு ஒப்பிடலா தூரத்தில் பார்த்தமானா திரௌபதிக்கு ஒப்பிடலா சாயலில பார்த்தமான பார்த்தமானா சாரைக்கு ஒப்பிடல ஒப்பிடலா பெண்ணுக்கான பெண்ணழகு பெண்ணழகு அம்மா பெண்ணுக்கான பெண்ணழகு பெண்ணுக்கான பெண்ணழகு வேடமயில் நிறமழகு பெண்ணுக்கான பெண்ணழகு கான பெண்ணழகு வேடமயில் நிறமழகு அம்மா பேரழகோடு இருக்கிறான் பெண்ணுக்கான பெண்ணழகு வேடமையில் நிறமழகு கண்ணுக்கான கண்ணழகு கண்ணாடி போல அவள் முகமழகு ஐஸ்வர்யமாக இருக்கிறான் அப்பேற்பட்ட அழகு. ஆமா இருக்கிறான் சும்மா சொல்லிட முடியுமா செதுக்கி வைத்த சிற்பம் போலே இருக்கிறான் 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 பேரழகியாக இருக்கிறாளே அம்மா. இன்னும் அவளுக்கு எப்படிலாம் இருக்கு எப்படி எப்படி அவளுக்கு உடம்பே கருப்பா இருக்கு எங்கேயாவது பல்லு மட்டும் வெளியா தெரியுது அண்ணாவுக்கு சரிதான்
அதனால பொம்மி எப்படி இருக்கிறா? எப்படி எப்படி இருக்கிறா? அழகோ அழகு, எப்பேற்பட்ட அழகு! எப்படி சூரியரு காணாலும் சுத்தி வர கருப்பு உண்டு, கருப்பும் உண்டு. சந்திரரு காணாலும் வளர் விரையில் கருப்பும் உண்டு, கருப்பும் உண்டு. மாதுளம் பழத்து பழத்து காணா, மத்தியில கருப்பும் உண்டு, பழத்து காணாளவும் கருப்பும் உண்டு. உண்டு முத்து காணாலும் முத்து காணாலும் கூட ஒரு கருப்பும் உண்டு, முத்து காணாலும் மணல் கருப்பாச்சு. படம் எடுத்தாடும் நாகத்திற்கு அடி வயிற்றில் கருப்பு உண்டு, குடும்பம் கருப்பொழியே. ஒரு கருப்பும் இல்லையே உங்கள் கருப்பொழியே, கூட ஒரு கருப்பும் இல்லையே கண்டவர்கள். அவர் முகங்கள் வராயிரம் பின்னலகை கண்டவர்கள் பிரம்மந்தோஷம் அடைந்திடுவார். அவர் ஆறி தெளித்தது போது வர்ண லட்சம் தேமல்கள், அவ கோடி தெளித்தது போது கோடி லட்சம் தேமல்கள, அவ பெண்ணுக்கான பெண்ணழகு அழகு மயில் நிறமழகு நிறமழகு பெண்ணுக்கான பெண்ணழகு அழகை கண்டால் பெண்ணுக்கு பெண்ணே பொறாமைப்படும் அழகு. பேர் அழகோடு இருக்கிறான். ஆம்பளை பொறாமப்பட்ட பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டியோட ரொம்ப அழகா இருக்காரு அப்படி நினைச்சா அது வேற. பெண்ணே பொறாமப்படுவேன். அப்படி இருக்கே ஜெண்டாளி பாதகத்தி இருக்கு அழக பத்தியா? பக்கத்துல கூடி போக முடியுதா? ஒருத்தராவது நம்மளை வீட்டு பாக்கான காந்த கண்ணு மாதிரி இருக்கு. ஆமா, காந்த கண்ணழகி ரைட்ல பூசு, லெப்ட்ல பூசு. அப்படி அதனால அழகு எப்படி இருக்கலாம்? எப்படி பௌர்ணமி வெளிச்சதுக்கும் அம்மாளுடைய அழகு அப்படி தக்க தக்க தக தகனு சொல்லி பேர் அழகோடு இருக்கிறான். அதனால அண்ணன் வாங்க, நேற்று ஆளை காணுமையா, ஆண்டவன் படைத்த அழகிலே இவள் ஸ்பெஷல் ப்ராடக்ட், பிரம்மன் படைப்பில சிறந்த பேரழகு பொம்மி அம்மா. அப்பேற்பட்ட அழகு மங்கையாக இருக்கிறாள் அல்லவா? இருக்கிறான், இருக்கிறாளே. மகிழ்ச்சிபுரத்திலே வாழ்ந்து வல்லமைசாலியாக விளங்கும் சரி நீலதாசன் நாடார் அவர்கள் தங்கத்திற்கு கரத்தினால் 50 ரூபாய் 50 லட்சம் பவுன் காசு அள்ளி பணம் தந்திருக்கிறார். இருக்கிறான். அதனால் அவருடைய குடும்பம் குளம் கோத்திரம் எடுத்தவர் கொடுத்தவர் செய்கின்ற தொழில் எல்லாம் செப்பானி மாடசாமி அருளாலும், சுடலை ஆண்டவன் அருளாலும், அருளாலும் மாசானமுத்து கிருபியினாலும், காலசாமி அருளாலும், பொம்மி அம்மாள் வள்ளி வெள்ளையம்மாளுடைய கிருபியினாலும் சரிதான் அண்ணா அவர்கள் எல்லா அவலமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் வேண்டும். இந்த பௌர்ணமி திதி அதிலேயே இப்படி பார்த்து கொண்டு இருந்தானே இருக்கின்றானே அந்த வீரனாய் பட்டவன் காவலும் கருத்துமாய் கண்ணும் கட்டுமாய் காட்டு வரும் வேளை வேளையில் அங்க என்ன நடக்கிறது? பௌர்ணமி நிலவு திடீரென்று மறைகிறது. எப்படி மறைகிறது? அங்கு கார்மேகம் சூழ்ந்திடுமாகம் சூழ்ந்திடுமா, சூறாவளி காட்டாக சுத்தி சுத்தி அடிக்குதையோ, அது புயலும் பெருமலையும் அலையும், புயலும் பெருமலையும் அலையும் மாறி மாறி அடிக்குதையா, புயலும் பெருமலையும் அது புயலும் பெருமலையா, அங்கே மாறி மாறி அடிக்குதையா. பங்கம் இல்லாம வீரன் பெருமழையும் அலையும் தூசியாய் நினைத்து வருவோம் அன்று இரவு வரைய கடுமழை
கொடும் புயலு அத்தனையும் பொருப்படுத்தாமல் காவலாக கண்ணி மாட காவலாய காவலாக காத்து வர வீரனவன் அவனுடைய வீரம் விவேகம் அறிவு ஞானம் எல்லாம் தெரிஞ்சுவிடும். ஒருவன் கை ஒரு பெண் மேல் படுகிறது என்றால் அவன் என்ன எண்ணத்தில் தொடுகிறான் என்பதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். உன் சிந்தனை என்னங்கிறது உன் கை விரல் படும்போது அங்க தெரிஞ்சிடும். நீ நல்ல எண்ணத்துல தொடுதியா கெட்ட எண்ணத்துல தொடுதியான்னு கை விரல் படும் பொழுதே பெண் கண்டுபிடித்திருவா. அந்த உணர்வு அவளுக்கு அதிகமா உண்டு. அப்படி இவன் நல்லவனா கெட்டவனான்னு நீ தொடர்றத வச்சு சொல்லிடுவா. உண்மைதான். உன் பார்வையை வச்சே கண்டுபிடிச்சிருவா நீ நல்லவன் கெட்டவன். சரிதான். நீ என்னதான் சக்கரையா இன்னைக்கு இன்னைக்கு பேசினாலும் உன் பார்வை இருக்கு பத்தியா அது உனக்கு காட்டி கொடுத்துரும். சரிதான். அப்படி இல்லைனா நீ தொடும் பொழுது உன்னுடைய கெட்ட எண்ணம் அதை உனக்கு காட்டி கொடுத்துரும். சரிதான். எதனால அடைய அப்பா அந்த அழகு பெண்ணால் அவன் தொட்டதிலே கொண்ட வீரம் விவேகம் ஞானம் அறிவு அப்படி அழகு அனைத்தையும் உணர்ந்தால் ஒரு ஆன்மகளுக்கு உண்டான அத்தனை பண்புகளையும் கண்கிறான். வீரன் என்பவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து போகிறவன் தான் வீரன். உண்மைதான். உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட நீங்க தோர்த்து போய் பாருங்க உங்களை தலையில வச்சு கொண்டாடுவாங்க. கணவன் மனைவி சண்டை வரும்பொழுது மனைவி ஒரு சுண்டி ஏறி பேசுறான்னு கொஞ்சம் அமைதியா பொறுமையா நீங்க வெளியே போய் பாருங்க. அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா தன்னால அழ ஆரம்பிச்சிருவாங்க. தவறு இல்லைனா கூட நம்ம புருஷன் என்னதான் திட்டினாலும் சண்டால ஒரு வாரத்தை எடுத்து பேசுறாரா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அந்த மனசுல நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அப்படி இருக்கும் மேலவங்க இருக்கும். மனைவியிடம் தொட்டு போகிறவன் கெட்டு போக மாட்டான் ஜெயிக்கதான் செய்வான். உண்மைதான். மனைவியிடம் தோற்பதே வெற்றி தான். அப்படி அதுல எந்த ஒரு ஈகமும் வேண்டாம். இவ சொல்லி கேட்கணுமான்னு என்னமே வேண்டாம். என்ன தாய்க்கு அப்புறம் துடிக்கிறது அவளுக்கு மட்டும்தான் துடிக்கும் வேற யாருக்கும் துடிக்காது. அப்படி அது ரொம்ப முக்கியமான உறவு. சாதாரணப்பட்ட உறவு இல்லை. தாய்க்கும் பிள்ளைக்கான உறவு எவ்வளோ நாள்? கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அல்லது கல்யாணம் முடிச்சு இன்னொருத்தி கூட வாழ்ற வரைக்கும். அப்படி கணவன் மனைவி பிள்ளைகளினுடைய உறவு எவ்வளோ நாளைக்கு? அந்த பிள்ளைகளை இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குற வரைக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு சாவுற வரைக்கும் அதிக நாள் வாழ்றது யார் கூட பார்த்தோன்னா கனவு மனைவியாக தான் அதிக நாள் வாழ்ந்துருப்பாங்க. தாய் மகனை விட மகன் தாயை விட அப்படி கணவன் மனைவியாக வாழ்ந்த நாட்கள் தான் அதிகம் எல்லாருடைய வாழ்க்கையில். அப்படி அதனால் சாதாரணம் கிடையாது. அந்த அழகு பொம்மி அம்மாளுக்கு இவன் மேல் காதல் வருகிறது. காட்டும் புயலிலும் மழையிலும் கணம் தூங்கவில்லை. காவலும் கட்டுமாய் வீரனாய் உடைத்து நிற்கிறான். அந்த குளிர் அவனுக்கு ஒண்ணு செய்யல. ஏன்னா எடுத்த பணியை முடித்து காட்டுபவனே வீரன். தொட்ட பணியை விட்டுட்டு போறவன் வீரன் அல்ல. தொட்ட பணியை முடித்து காட்டுபவன் வீரன். பாதியில் போறதுல பெரிந்தவர். செயலை முழுமையாக முடிப்பவன் வீரன். சரிதான். அப்படி ரா புகழாக நின்று காவல் புரிந்தானே அந்த கொடும் மலையிலும் புயல் காட்டிலும் சிக்கியதினால் சரிதான் அந்த வீரனுக்கு அப்படி கடும் குளிர் குளிர் காய்ச்சல் குளிர் காய்ச்சல் அப்படி மதிமயக்கும் விரையல் காய்ச்சல் காய்ச்சல் மண்டையடி மதிமயக்கும் மதிமயக்கும் மண்டையடி மதிமயக்கும் மதிமயக்கும் குளிர் காய்ச்சல் வருகுதையா மண்டையடி மதிமயக்கும் விளங்குபவர் பக்கத்து வீட்டுல வந்து பேசிட்டு இருக்கான். அந்த பக்கத்து வீட்டில் செல்லி வந்து அப்படி யாருக்கு தோழி
பொம்மி அம்மாளுக்கு தோழி, வீரனுக்கு காஜல் என்பதை அறிந்த உடன் சரிதான் அந்த சொல்லி தோழி அவள் ஓடாடி வருவாள். அரண்மனை தன்ன வீரர் மகராஜன் அவருட மாளிகையில் அந்த புறம் தன்னதீ வாழ்ந்திருக்கும் இளவரசி அம்மாளை பார்ப்பதற்கு ஓடி வாரா. பொம்மியம்மா வார்த்தை ஒன்று சொல்லிரவு காவல் செய்த வந்த கடும் குளிர் வெண் குளிர் மண்டையடி மதிமயக்கம் குளிர் காய்ச்சல் தன்னாலே காய்ச்சலும் மண்டையடி காய்ச்சலா மண்டையடி அழகு வீரனுக்கு காய்ச்சல மண்டையடி காய்ச்சல மண்டையடி அழகு நல்ல வீரனுக்கு சாபாஸ். இதுக்கு தான் இளைஞர்கள் பட்டாளம் கண்டிப்பா தேவை. வீரமும் ஈரமும் உள்ள 100 இளைஞர்களை தந்தால் அப்படி இந்தியாவை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைப்பேன் என்று உரைத்தான் விவேகானந்தர். சரிதான், இளைஞனுக்கு தேரை வீரமும் விவேகம்தான், நெஞ்சில ஈரமும் இருந்தால் இந்தியாவை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைப்பேன் என்று உரைத்தார் விவேகானந்தர். அப்படி ஒருவேளை இருந்திருந்தாருன்னா அதை சாதிச்சிருப்பார் என்னமோ தெரியல. நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அப்படி ஒரு பக்குவம் கண்டிப்பா உண்டு. அப்படி என்னதான் அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு நின்னாலும் சரிதான் பிரச்சனைன்னு வந்துட்டா ஒண்ணு கூடியிருப்பான், அதுல நம்மளை அடிச்சுக்கவே முடியாது. அதனால் என்ன செய்கிறான், என்ன அந்த வீரன் காய்ச்சல் வந்தது குளிர் காய்ச்சல் மண்டையிடு மதிமக்கம் வந்தது அறிந்தவுடன் அம்மாளுக்கு மனம் தாழவில்லை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞரான் இளங்கை வேந்தன் என்று சொல்வார்கள். சரிதான், கடன் பட்டாதான் தெரியும் அதனுடைய வேதனை என்னன்னு. உழைச்சி 1 ரூபா கொண்டு போக முடியாது, 2000 ரூபா கொண்டு போனாலும் பிள்ளை ஆசையா அவனுக்கு பிறந்த நாள் வரும் ஒரு சட்டை எடுத்து கேட்டுருப்போம், ஒரு கேக்கு வாங்கி வெட்டணும். காலையிலே வட்டிக்காரன் வீட்டில் தான் நீ பாய வட்டியாடு, நீ பிறந்த நாள் கொண்டாடு கொண்டாடாம போ, நீ சாப்பிடு சாப்பிடாம போ, இரு அல்லது நாசமா போ, வட்டி பணத்தை கீழே வை. உங்களை பேசல ஐயா, அதனால எவ்வளவு பணம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கடன் வாங்கினா சரி சோழி முடிஞ்சு போகும், மனம் என்ன ஆகும், அடிமை மாதிரி நினைச்சதை செய்ய முடியாம போயிரும் இல்லையா. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்க வேந்தன் சொல்லுவாங்க, அவ்வளவு ஒரு வழி இருக்குமா. அந்த வழியை உணர்ந்தால் பொம்மியம்மா சரிதான், அந்த பொம்மியம்மாள் வீரன் மீது கொண்டு காதலா நினைக்கிறாடி அம்மா சொல்லி எப்படியாவது அந்த வீரனை போய் ஒரு பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும். இப்படியே இருக்க முடியுமா? சரிதான், வீரன் அழகை அவனுடைய மனமானது அப்படி என்னை இழுத்து செல்கிறது. அப்படி அம்மா பகல்ல போக வேண்டாம் மாட்டிக்கிடுவான், காவலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இரவிலே போய் வரலாம் என்று பொம்மி அம்மாலும் சொல்லியும் முடிவாக எடுத்தார்கள். அன்று இரவு சாமாதி சாமம் போலே சாமாதி சாமம் போலே நள்ளிரவு வேளையில நள்ளிரவு வேளையில அந்த வீரனை தான் பார்ப்பதற்கு அந்த கண்ணி மாடம் தான் கடந்து காட்டு வழியாக அவ குதிரை ஏறி எல்லாம் கோணி பாளையத்தில் வீரனோட விடதீழே வீரனோட விடதீழே வருவாளம் பொம்மியம்மா வீரனோட விடதீழே வீரனோட விடதீழே வருவாளம் பொம்மியம்மா அதனால் ஐயா நீ சாதாரண பட்டவன் அல்ல, ஆள் கிடையாது, அதனால் நீ என்ன நீ வேற்றுமையாக நினைக்க வேண்டாம். ஏனம்மா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள், எதற்கு அரச குலத்தில் பிறந்தவர்கள் நீங்கள், என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் வரலாமா? நீ வரக்கூடாது, இதை கண்டாலே உங்களுக்கு மோசம் வந்து சேர்ந்து விடுமே. அப்படி அப்பதான் பொம்மியம்மா சொல்கிறான்,
வாழ்ந்தாலும் இறந்தாலும் உன்னோடு தான் என்ற மனநிலைக்கு நான் வந்து விட்டேன். அவ்வளவுதான். என்னம்மா சொல்லுகிறீங்க, ஒன்னும் புரியலையம்மா? என் மடையாவும் மண்டைக்கு நீ ஏறலையா? ஏறலையா? நான் உன்னை விரும்புறப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். சரிதான். வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ்வேன் என்று சொன்னார். அப்படி அடி அம்மா, இது வேண்டாம், வீணாசை விபரீதமாய் முடிந்துவிடும் என்று வீரன் எச்சரிக்கும் வேளையில் அவனுடைய மனம் அதுவோ அம்மா காதல் செய்ய விரும்புதையா, கல்யாணம் முடிப்பதற்கு மனம் அதுவும் துடிக்குதையா? அதனால நம்ம சகலியர் உலகத்துல பிறந்துட்டோமே, இதை போய் எப்படி கேட்க வைக்கும் சொல்லி அம்மா அழல. பெரும் பிரச்சனை தாய்க்கும் தந்தைக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சினானே தவிர வேறு பயம் கிடையாது. நம்மளால் நம்ம தாய் தந்தைக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயம் தான். அந்த இரவோடு இரவாக பொம்மி அம்மாடாக பட்டவள் வீரனை பார்த்து விட்டு பார்த்துட்டு வருகின்ற வேளையிலே இருக்கானே நம்ம ஆளு கேவலமான பிறவி நரசப்ப சகுனி வேலை பார்ப்பான் இல்லையா? அது எல்லாமே கேவலமான பிறவி தான். சரிதான். சகுனி வேலை எவன் பார்த்தாலும் கேவலமான பிறவி தான். நல்லவனோ கெட்டவனோ நேருக்கு நேரு முகத்துக்கு முகத்து நேரில் அடிச்சு பேசிடணும். கீழே ஓடி குழி பறிக்காம்பார். அவன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் போகிறது ஒன்று தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்போ எப்படி எங்கே எவன் காலம் வருவான்னு தெரியாது. கொஞ்சம் கவனமாக சுதாரிப்பாக இருந்துட்டோம்னா தப்பிச்சுக்கிடலாம். நேருக்கு நேர் மோதுறது ஒரு பெரிய வீரம், மாவீரம். அதனால் நினைக்கிறான் இந்த நரசப்பனா ஐப்பட்டவன் மொழி மாதிரி தான் இந்த சாமத்திரன் எங்க போயிட்டு வர? உன் போக்கு ஒன்றும் சரியில்லை, உன் தந்தையிடம் சொல்கிறேன் என்று அந்த பொம்மியிடம் சண்டை போட்டு வருகிறான். அந்த பொன்மணனாகிறடம் சொல்கிறான், என்ன உன் மகளாக பட்டவள் போக்கு சரியில்லாம போயிட்டு இருக்கு, நேரம் காலத்தில் எனக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடு, நாளையோட 48 நாள் அம்பிகை விரதம் முடிகிறது, அப்ப நாளை மறுநாள் எனக்கும் பொம்மிக்கும் கல்யாணம் நிச்சயமாக நடைபெற வேண்டும். வேண்டும் என்று வாடா தம்பி என்று நரசிம்மனாய் பட்டவன் நரசப்பனாக பட்டவன் சொல்லுகிறான். அப்படி எப்படியாவது எனக்கும் அவனுக்கும் திருமணம் முடிக்க வேணும் என்று நினைக்க பொன்மன நாயக்கரும் நினைக்கிறார். என்னதான் இருந்தாலும் மன்னர் குலத்தில் பிறந்தவன் நரசப்பன். சரிதான். ஆனால் அவன் பிறந்த குலம் இழி குலம் அல்லவா, கீழ் குலம் என்று சொல்வார்கள். ஆமா. அப்பதான் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? என்ன என்ன ஆனாலும் பிறவில்லை, தன் மகளை தன்னுடைய தளபதிக்கு சரி தங்கைய மகனான நரசப்பனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். எடுக்கிறான். அப்படி முடிவெடுக்க வேலையே 48 நாள்களில் அந்த பொன்மான ராஜ தன்னுடைய அரசப்பனானவனுக்கும் திருமண ஏற்பாடு நடகுதையா, திருமண ஏற்பாடு அங்கே நலமுடனே நடக்குதையா. அப்படி நடக்கின்ற வேளையிலே பார்த்தாலே பொம்மியம்மாள் திருமணம் முடிந்ததான மோசமாக வாழ்ந்தால் வீரனோடு இல்லை மரணத்தோடு பொம்மியம்மாள் முடிவெடுத்து கல்யாண ஏற்பாடு தகப்பன் செய்திருக்கால் என்னை காப்பாற்றுவதற்கு நீங்க வர வேண்டும். வேண்டும் வேண்டும். என் தந்தையாய் விளங்குபவர் எனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறார். விடிந்தால் எனக்கும் தளபதி நரசப்பனுக்கும் கல்யாணம். கல்யாணம். அதனால் உன் கழினால் தாலி ஏறினால் எனக்கு வாழ்வு, இல்லையானால் சாழ்வு. வாழ்ந்தால் உன்னோடு, இல்லையானால் மரணத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்ந்தால் உன்னோடு, அப்படி இல்லையானால் மரணத்தோடு வாழ்வேன். சரிதான். இறந்து விடுவேன் என்று ஒரு ஓலையானது எழுதி செல்லியிடம் கொடுக்கும் வேலை செல்லியான அவள் வருகிறாள். ஓடோடி வந்து செல்லியாக பட்டவள் யார்கிட்ட? சின்னாண்ட போய் கொடுக்கிறான். அடி அப்பா சின்னா, இது எப்படியாவது உன் மகன்கிட்ட கொண்டு சேர்த்துரு. எப்படியா சேர்த்துரு? ஏனால் காலம் தாழ்த்தி விடாதே, நாளையே தாழ்த்தாமல் கொண்டு சேர்க்க வேணும் என்று சொல்ல அந்த சின்னானும் ஓடிவாரா கடிதத்தை எடுத்துக்கொண்டு வீரனிடம் கொடுக்கும் வேளை வீரன் படித்து பார்த்தார். வாழ்ந்தால் உன்னோடு, இல்லையே மண்ணோடு. வந்தவனை காக்காவிட்டார் மரணத்தை ஏற்றுக்கொள்ள எழுதி வைத்த கடிதத்தை படித்து வந்தார். என்ன ஆனாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி சாழ்ந்தாலும் சரி, சரிதான். ஒரு பெண்ணை துணிந்து விட்டால் நம்மோடு வாழ்வதற்கு நாம் ஆண்மகன் வீரன். வாழ்ந்தாலும் அவளோடு, செத்தாலும் அவளோடு.
கைபிடித்தால் அவளோடு, கண்மணியாய் மாண்டாலும் அவளோடு. வாழ்ந்தாலும் அவளோடு, இறந்தாலும் அவளோடு என்று அந்த வீரனாய்பட்டவன் என்ன செய்யறானப்பா? என்ன என்ன செய்யறான்? இரவாக நல்ல இரவோடு, இரவாக வெள்ள குதிரையிலே தானும் ஏறி, வெள்ள குதிரையிலே தானும் ஏறி நாயகனாய் அவரோட மாளிகையில் இழப்பு வழி ஏறிவாரா அந்த புறமதியிலே பொம்மியை தான் பொம்மியை தான் அழைத்து வர வீரன் அங்கே அமர்ந்திருக்கும் பொம்மியை தான் அவள் காத்திருக்கும் பொம்மியை தான் அழைத்து வர வீரன் கண்டாரில் காவலர்கள் வாள் கத்தி கையில் எடுத்து யுத்தம் அது வருகுதையா வேலையில் ஒரு வீரரையும் அடிப்பொழுதில் சாய்த்திடுவான் வீரன் வீரனவன் வீரவால் கைபிடித்து வீரவால் கைபிடித்து வெட்டி வெட்டி வைப்பாரா வீரவாளை கைபிடித்து மன்னன மகராய ராஜா அடே அப்பா காவலர்களே காவலர்களே என்ன ஆனாலும் சரி என் மகளே போனாலும் சரி அவர்களை சிறைபிடித்து வாருங்கள் இல்லையானால் கொண்டு கொலை செய்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் காவலர்கள் ஒன்று கூடி படையாக தான் திரண்டு வீரரையும் பொம்மியையும் வரும் கிளம்பியுள்ள கிளம்பியுள்ள வீரரவன் வருவானாக கிளம்பியல்லோ அவனுடைய வீரத்திற்கும் அவனுடைய வேகத்திற்கும் அவனுடைய விவேகத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாமல் மன்னனோடு படைகள் எல்லாம் தோற்குதையா மீட்டானே கடந்தானே விட்டு கடந்தானே மீட்டான் நாட்டை விட்டு கடந்தான் தம்பி கொஞ்சம் நவுண்டு கடந்து பொம்மியை மீட்டான் நாட்டை விட்டு கடந்து வருகிறான் வருகிறான் பொம்மியை மீள விடாமல் சரிண்ணா சரிண்ணா சரி தம்பி பொம்மியை மீட்டான் நாடு விட்டு கடந்து வருகிறான் குகையிலே கொண்டு பொம்மியை அடைத்து போயிட்டான் சரிதா மா வீரன் முதியவன் ஒருவன் காவலாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறான் அப்பொழுதுதான் கண்டு கொண்டான் வீரனாய் பட்டவன் அமர்ந்து இருக்கிறான் அரசு ஒரு சதி திட்டம் தீட்டுதான் சரிதா வீரனை எப்படி அழைத்து வரலாம் எப்படி இந்த அழகு பிள்ளை பொம்மியை மனம் முடித்தார் இந்த தொட்டியும் பாலையும் அரசு வைக்கிறான் மன்னனாய் ஆகிவிடலாம் என்று கனவு கொண்டோம் கண்டம் அல்லவா கோட்டையெல்லாம் தவிடுபடியாக தவிர்த்து விட்டானே சரிதான் இவனை சும்மா விடலாமா விடக்கூடாது அல்லவா விடவே விடாது என்று ஒரு திட்டமானது தீட்டுகிறான் தீட்டுகிறான் மன்னா என்ன அந்த வீரனை வரவழைப்பதற்கு ஒரே ஒரு சின்ன துணுக்கு நம் கையில் சிக்கி இருக்கிறது அது அவனுடைய தாயும் தந்தையும் சரிதான் சின்னாலும் சின்னாலையும் அழைத்து அழைத்து மறுநாள் சூரிய உதயத்தில் யானை காலால் அவர்கள் தலை இரடப்படும் என்று ஒரு வார்த்தை அறிக்கை கொடுத்தீர்களானால் தாய் தந்தையரை காப்பதற்காக வீரன் நிச்சயம் வருவான் வருவான் அவன் வீரன் வந்து வருவானே ஆனால் சரி அந்த வீரனை பிடித்து விடலாம் என்று முடிவெடுத்தார்கள் எடுக்கிறார்கள்
அதனால் அந்த வீரனை பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அப்படி என்ன செய்கிறார்கள், அறிக்கையானதை எழுதி அனுப்பி அப்படி அந்த சின்னானையும் சின்னாலையும் அழைக்க வரும் என்று முடிவெடுத்த வேளை இந்த செய்தியானது ஒற்றனுடைய வார்த்தையினால் ஒற்றனுடைய முடிவினால் வருகிறது. எங்கே வருகிறது? எங்கே? அந்த வீரன் மறைந்திருந்த குகையிலே கொண்டு கொடுக்கிறான். அப்பா, ஐயா, வீரா, என்ன உன்னுடைய தாயையும் தந்தையையும் நாளை விடிந்தால் பட்டத்து யானை காலால் உன் தாய் தந்தையர் தலை இரடப்படும் என்று மன்னன் உத்தரவிட்டு இருக்கிறான். அதனால் என்ன செய்வதென்று அறியாது முழித்தான். சரிதா, தாய் தந்தையர் உயிர் புரிந்து நாம் வாழ்வதை விட அப்படி நாம் இறந்து தாய் தந்தையர் வாழ்ந்தால் போதும். சரிதா என்று முடிவெடுத்தான் வீரன். தாய் தந்தைக்காக தன்னன் தனிமையாக ஒற்றன் ஒருவனாக அந்த பொன்மான மகராஜன் முன்னாலே வந்து நின்றான் வீரனவள் மகராஜன் முன்னாலே வந்து நின்றான் வீரனவள் என் குலம் என்ன, உன் குலம் என்ன? அப்படி என் மகள் மீது நீ ஆசைப்படலாமா? தொட்டால் தீட்டு, உன் நிழல் பட்டால் தீட்டு அல்லவா? நீ பார்த்தாலே தீட்டு என்று வாழ்ந்து வருகிறோம் மன்னர் பரம்பரை நான். அப்படி என் மகளை நீ கவர்ந்து சென்றாய் அல்லவா? உன் தலை இன்று தொட்டாக வெட்டப்படும் என்று சொல்கிறான். அப்படி பலதான் வீரன் சொல்கிறான். என்ன இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தார் என்று இரண்டே குலம் தான். இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தார் சொல்லி வைத்திருக்கிறான். சரிதா, இருக்கிறார். நீ உதவி செய்தால், தான தர்மம் செய்தால் உயர்ந்த குலம், தனக்கென்று வாழ்ந்தால் நீ தாழ்ந்த குலம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். சரிதா, என் உயிரானது என் தாய் தந்தைக்காக போகுமானால் போகுமானால் என்னை விட சந்தோஷம் கொள்வோம் அந்த உலகத்தில் எப்படியும் இருக்க மாட்டான். சரிதா, போற உயிர் தாய் தந்தைக்காக போகிறது என்றால் என்றால் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைதான். ஆகட்டும், அதனால் முடிவெடுத்து நின்றான். ஆனா பொம்மி சாதாரணப்பட்டவளா? ஆமா, பிறவியிலேயே மன்னர் பரம்பரை தான். சரிதான். ஆனால் வீர கலைகள் எல்லாம் பட்டு தெரிந்தவள் அல்லவா? அப்படி அமர்ந்திருந்தாள் கட்டளையாட்டு வணங்குதையா குட்டிகளுக்கு இரைகளை கொடுப்பதற்காக அடித்து உணவுகளை கொண்டு கொடுக்கும். பெற்ற தாயும் தந்தையுமா இருக்கும் கொடுத்து வந்த இறையை பகிர்ந்து பிரிச்சு தான் கொடுக்கும். ஆனா இறை தேடி தன்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் பேணி பாதுகாப்பது பெண் சிங்கம் தான். அப்படி அதனால் பெண்ணுதான் பெரியவள். சரிதா, அந்த கணவன் தன்னுடைய காதலன் ஆபத்தில் இருப்பதை அறிந்தும் மார்வேடத்தில் வந்து கணவனை மீட்டெடுத்து சென்றாலே 1000 வீரர்களுக்கு நடுவே. அதுதான் பொம்மியினுடைய வீரம். சரிதா, அப்படி கவர்ந்தெடுத்து வறுமையில என்ன நினைக்கிறார்கள்? என்ன நினைக்குதா? இதற்கு ஒரு வழி இருக்கிறது.
என்ன செய்யலாம் என்று தெரியாமல் தப்பி சென்று மறைந்திருந்த குகையிலே யோசனை செய்து கொண்டிருக்கும் வேளையில் நரசப்பன் மறுபடியும் ஒரு திட்டம் திட்டுகிறான். என்ன 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 ஆனாலும் அவனை நாம விடக்கூடாது. இவர் ரெண்டு பேரையும் வாழவே கூடாது. ஒருத்தன் வாழ்ந்தாதான் ஒருத்தனுக்கு பிடிக்காத. சரிதான், நல்லா இருந்தா பிடிக்காது. அப்படி கெட்டு போன சந்தோஷப்படுவான். உண்மைதான், உண்மைதான். அதனால என்ன செய்கிறான், எப்படியாவது இவனை காவலும் கட்டுமாய் பிடித்து இவனை கொண்டு கொலை செய்வனும் என்று நினைத்து நினைத்து எங்கே வருகிறான், அந்த திருச்சிமா நகர திருச்சிமா நகர நகரே வாழ்ந்து வரும் மன்னர் விஜயரங்க சொக்கனிடம் வருவான் அரசப்பேணும் தொட்டியம்பாளையம் மன்னனான் தகப்பனான் மகராஜனும் வருவாரா திருச்சிமா நகரதியே திருச்சிரா பள்ளியிலே வருகின்ற வேளையிலே விஜயரங்க சொகனமா விஜயரங்க நாயகரோ ஆண்டு வரும் வேளையிலே அவருடைய பாளையக்காரன் மகராஜன் விஜயரங்க மன்னனிடோ விஜயரங்க மன்னனிடோ விஜயரங்க மன்னனிடோ குதிரையிலே ஏற்றுவார வாருங்களும் மன்ன வேறு பார்த்து ஒன்று சொல்லை கேளு என்னுடைய மகளான அம்மாறி பாளையத்தில் வாழ்ந்து வரும் சின்னாருடைய மகனான சக்திய குலம் பிறந்த வந்த வீரன் தூக்கி சென்றான் என் மீட்டனுமே வீரனை கொள்ளனுமே உங்களுடைய படையதை தான் துணைக்கு துணையாக வைக்க வேணும் என்று சொல்லையோ வேளையில விஜயரங்க நாயகரோ நம்முடைய பாளையத்திற்கு பொன்மரம் மகராய வரி பணம் கட்டி வாரா அவன் துயரம் தீர்ப்பதுவோம் நம்முடைய கடமை என்று அவன் வீரனை பிடிப்பதற்கு வீரனை பிடிப்பதற்கு படைகளை அனுப்பி வைத்த வீரனை பிடிப்பதற்கு வீரனை பிடிப்பதற்கு படைகளை அனுப்பி வைத்த மறைந்திருக்க நாயகருடன் படைகள் சூழ்ந்தல்ல நரசப்பன் தலைமையில பொம்மி அம்மாளை வீரனையும் சிறை பிடித்து விஜயரங்கம் மன்னனிடம் கொண்டு வரும் வேளையில விஜயரங்கம் மன்னனவர் அரசப்பனை வரவழைத்து பொம்மன நாயக்கரையும் அரவணையும் வரவழைத்து அரவணைக்கு வரவழைத்து காரியம் செய்ய போற அரமணைக்கு வரவழைத்து அரவணையும் வரவழைத்து காரியம் செய்ய போற என் மகளை மாலையிட்டு கவர்ந்து சென்று விட்டான். அதனால் இது பெருங்குற்றம். இவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும். நரசப்பன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், பார்த்தாலே தீட்டான குலம், அப்படி தொட்டாலே தீட்டான குலம். சரிதான், நம் மன்னர் பரம்பரையில் மகளை களவாடி சென்று இருக்கிறான் இருக்கிறான். அதனால் இவனை தலையறுப்பதே சிறந்த தண்டனையாக இருக்கும் என்று சொன்னான். அப்பொழுதுதான் சொல்கிறான், என்ன வீரா, என்ன நீ செய்த தவறு என்ன? என்ன என் மனமாற நான் அவளை காதலித்து
காதலிப்பது ஒரு குற்றமா? காதலிப்பதை பெரும் குற்றமாக எடுத்து என்னை குற்றவாளி போல் கூண்டிலே கொண்டு நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிறீர்களே. அப்பொழுதுதான் விஜயரங்க மன்னன் சொல்கிறான், என்ன, ஆயிரம் உரைத்தாலும் நீ செய்தது தவறு தவறுதான், அதனால் இந்த தவறுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. நிச்சயம் உண்டு. நீ செய்த பிழைக்காக பெரும் தண்டனை உண்டு. உண்டு. செய்த தவறுக்காக கடும் தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன தண்டனை கொடுக்க போகிறான் என்று அரசபுரட்ட கேட்கலாம். எப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம்? அரசவை குற்றம், அதனால் இவனை என்ன செய்யலாம் என்று நரசப்பனிடம் கேட்கிறான். நம்மால் எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு காத்து கொடுக்க முடியாது. மன்னா, இவன் செய்தது ராஜ துரோகம், மன்னர் துரோகம், குடி துரோகம், அதனால் இவன் தலையேற்பதே சிறந்த தண்டனையாக இருக்கும்னா. ஆனாலும் போகட்டும், சரிதான். இவனை ஆயுள் தண்டனை கைதியாக காலம் முழுவதும் சிறையிலே கழிக்கட்டும் என்று உத்தரவிட்டு என்று சொல்லுகிறான் விஜயரங்க நாயக்கர் சொல்லுகிறான். என்ன? சரிதான். உண்மையிலே வீரன் அகப்பட்டு தான் கிடக்க வேண்டும். பொம்மியினுடைய மனச்சிறையிலே அவன் அகப்பட்டு கிடக்கட்டும். பொம்மியினுடைய மனச்சிறையிலே அகப்பட்டு கிடக்கட்டும். போ, நீ காதலிச்சுக்கிட்டே இருந்தான். அப்படி நீ பெருந்தவரும் செய்ததனால் பொம்மியோடு நீ கைப்பிடித்து திருமணம் முடித்து வாழ வேண்டும். சரிதா. அது மட்டும் கிடையாது. என்னுடைய விஜயரங்க சொக்கனுடைய படை தளபதியாக உன்னை நான் நியமிக்கிறேன். அதனால் சீரும் சிறப்புமா என்னுடைய அரண்மனையிலே நீ இருக்கலாம் என்றான் நரசிம்மன். அப்ப மன்னானா, நீ போலாம். நாடும் நகரமும் ஊரும் உலகமும் மாறி வருகிறது. வருகிறது. நாமும் மாறி வருவதிலே தவறில்லை. கிடையாது, கிடையாது. அதனால் வீரனுக்கு உண்டான மதிப்பு வீரனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி பிறப்பால் ஒருவனுடைய வீரத்தை நிர்ணயம் செய்வது தவறு. உண்மைதான். அவனுடைய வீரத்தை கொண்டே நிர்ணயம் செய்ய வேண்டும். அதனால் வீரனுக்கும் பொம்மிக்கும் திருமணம் நடைபெறும். அப்படி திருச்சிமா நகரிலே விஜயரங்க மன்னனுடைய தலைமையிலே அப்ப திருமணம் நடைபெறும். நீங்கள் போகலாம் என்று உரைத்தான். பொன்மன நாயக்கரோ பதில் பேச முடியாமல் பாளையக்காரன் அல்லவா? சரிதா. திரும்பி வருகிறான் நரசப்பன். எப்படியாவது இவனை பழிக்க வழி வாங்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கும் வேளை அந்த திருச்சிமா நகர விஜயரங்க மன்னரோடையில் இருக்கும் போது அம்மாளுக்கும் வீரனுக்கும் திருமணம் இளவரசி அபுவரதி வாழை தோரணம் வைர பணபிளந்து வாழையில தோரணம் தனை விளந்து மக்களை ஒன்று கூடி வீரனுக்கும் பொம்மிக்கும் தான் வீரனுக்கும் பொம்மிக்கும் தான் திருமணம் நடத்தி வைத்தான் வீரனுக்கும் பொம்மிக்கும் வீரனுக்கும் பொம்மிக்கும் நடத்தி வைத்தான். இந்த சின்னாலும் சின்னாலும் நம்ம இருந்தால் நம்ம உயிரை பிடிச்சு அடைச்சிருவான்னு நினைச்சு என்று நினைத்துக் கொண்டு அப்படியே தப்பிச்சு 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 எங்க வந்தாச்சு? எங்கே? திருச்சிமா நகருக்கே வந்தாச்சு. மகன் மன்னருடைய அரண்மனையில் தான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படி மகனை சந்திக்க வந்த வேளை தாயையும் தந்தையும் கண்டு மற்றட்ட மகிழ்ச்சி அடைந்தான் அந்த வீரன். அப்ப தாய் தந்தையரை மன்னரிடத்தில் அறிமுகப்படுத்த நல்லது. குடும்பத்தோடு என்னுடைய அரண்மனையிலே இருந்து வீர தளபதியாக நிர்ணயம் செய்து வாழ்ந்து வரும் வேளை வேளையில் கெட்ட காலம் என்பது எப்ப வரும், எப்படி வரும், சரிதான், யார் மூலமா வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆமா. விதி முடிய வேண்டும் என்று ஒரு எழுத்து இருந்தால் அது எவர் மூலம் முடிய வேண்டுமோ அது அவர் மூலம் நடந்தே தீரும். உண்மைதான். அதை மாற்றவே முடியாது. அப்படி இந்த வீரனாக பட்டவனுக்கு வருகிறது ஓலை. எங்கே, எங்க இருந்து வருகிறது? அப்படி நாட்டிலையும் நல்ல நாடு ஆவடர்கள் கோடமலை ஒலியோ நாடு குளிர்ந்த தெல்லல் வீசோ நாடு இஞ்சி மஞ்சள் மூக்கோ நாடு திருவாச்சி மலரோ நாடு மஞ்சள் விளையோ நாடு விளையோ நாடு அசலை குடை வலுகோ நாடு வருகம்மா மரம்மா வளர்ந்தோங்கி ஜலிக்கோ நாடு மாடு கட்டி போரடித்தான் மாலாது சென்னல் என்று ஆனையடி போரடி போரடிக்கும் ஆனையடி போரடிக்கும் மதுரமாம்பட்டனம்மா ஆனை கட்டி போ
மதுரமாம்பட்டினத்தில் நதியிலே திருமலை நாயக்கரும் மதமுடனே வந்து வாரில் தவறாமல் ஆண்டுவாரா அந்த பாண்டிய மன்னனான திருமலை நாயக்கரும் வேளையில் ஏறாலும் தாராலும் அஞ்சை உண்டு பொஞ்சை உண்டு நிலத்தில் நிலவும் உண்டு சொத்து சொலம் ஏறாலும் மண்மனையில் தாராலும் திருமலை நாயக்கரும் பாண்டிய நாடது இருக்கும் வேலையில செல்வத்துக்கு பங்கம் வருவாரும் எங்கிருந்து வருவதையா அந்த கல்லர் மலை குகையதியிலே கல்லர் மலை குகையதியிலே கல்லர்களும் வந்து வாரா கல்லர் மலை குகையதியிலே கல்லர் மலை குகையதியிலே வருவார்கள் அந்த கள்ளர் மலை குகையதியிலே கள்ளர்கள் வாழ்ந்துவாரா அட்டுழியம் செய்துவாரா குடிபடையில் தண்ணீர் உள்ள பொன்பொருளை களமாடி மக்களை கொலை செய்ய பெண்களை தான் கற்பழித்து அந்த கள்ளர் மலை கள்ளர்களும் அட்டுழியம் தாங்காமல் திருமலை நாயக்கரும் அந்த திருமலை நாயக்கரும் மாங்குடனே எது செய்தார் திருமலை நாயக்கரும் நாயக்கரங்குடனே எது செய்வார் அந்த திருமலை நாயக்கர் என்ன செய்கிறார் என்ன என்ன செய்கிறார் அப்பா நம்முடைய படைகளை கொண்டு பிடிக்க முடியல கள்ளர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை அப்படி கள்ளர் மலை குகையில இருக்கக்கூடிய திருடர்களுடைய தொல்லை கள்ளர்களுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து போகிறது சரிதான் ஊரு ஊராக குடிமக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் அப்படி பொன் பொருள்களை எல்லாம் களமாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று பாராமல் அவர்களையும் கொண்டு கொலை செய்கிறார்கள் கன்னி பெண்களை எல்லாம் கற்பழிக்கிறார்கள் இப்படி ஒரு கொடூரம் நடக்குமானால் திருமலை நாயக்கருடைய பாண்டிய நாடு பேரழிவை சந்திக்கும் அப்படியானால் என்ன இந்த நாட்டை காக்க வேண்டும் என்று தன்னுடைய மைத்துனனாய் விளங்குகிறானே அப்படி திருச்சி மாநகரிலே வாழ்ந்து வருகிறான் விஜயரங்க சொக்கன் அவனுக்கு ஒரு ஓலை எழுதுகிறான் அடி அப்பா மைத்துனா ஐயா மதுரமாம்பட்டினத்திலே கல்லர் மலை குகையில் வாழும் திருடர்களால் நாடு நாசகாசம் ஆகி கொண்டிருக்கிறது சரிதான் அந்த திருடருடைய கூட்டத்தையும் திருடர்களின் தலைவனையும் நீ விடுத்து கூண்டோடு பிடிக்க வேண்டும் திருடருடைய குகையில் வாழும் மொத்த திருடர்களையும் அழிக்க வேண்டும் அதற்கு உன்னுடைய உதவி வேண்டும் 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 உன்னுடைய படை வீரனாய் வீர தளபதியாய் நிர்ணயம் செய்திருக்கிறாயே சரிதான் அந்த வீரனை அனுப்பி வைத்தால் அப்படி என் நாட்டினுடைய கள்ளர் படைகளை எல்லாம் அழித்து சரி என் நாட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் மைத்துனா உதவி செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தான் இருக்கிறான் அந்த வார்த்தை காதில் கேட்டு விஜயரங்க மன்னனாய் வட்டவன் அப்படி வீரனை அழைத்தான் அடையப்பா வீரா ஐயா உனக்கு ஒரு வேலை வந்து விட்டது மன்னா என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்ன என்ன எதிரி நாடுகளை துவம்சம் செய்ய வேண்டுமா அல்லது பல நாடுகளை படையெடுத்து சென்று பிடித்து வர வேண்டுமா வேண்டுமா மன்னர்களுடைய தலை அறுக்க வேண்டுமா மாநிலத்தினுடைய எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டுமா 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 என்ன செய்ய வேண்டும் உத்தரவிடுங்கள் என்று சொன்னான் சரிதான் அடையப்பா வீரா என்ன உன்னுடைய வீரம் ரொம்ப பெருசு பெருசு ரொம்ப விவேகமா போயிட்டு இருக்கு ஆனா இங்கே இல்ல என்ன இதையெல்லாம் செய்ய வேண்டும் மதுரமாம்பட்டினத்திலே திருமலை நாயக்கர் ஆண்டு வருகிறான் மீனாட்சி சொக்கநாதருடைய ஆலயம் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது என்று வரலாறு இருக்கிறது அப்படி அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனாய் விளங்கும் திருமலை நாயக்கன் நாயக்கர் நான் சோழ மன்னன் தான் திருச்சி இல்லையா நான் சோழ மன்னன் அவன் பாண்டிய மன்னன் ஆனால் ரெண்டு பேரும் மச்சின மச்சினேன் எங்களுக்குள்ள ஒற்றுமை உண்டு அதனால் அவனுடைய நாட்டிலே கள்ளர்கள் தொல்லை தாங்க முடியவில்லையா கள்ளர்களை பிடிப்பதற்கும் தலைவனை சிறையில் அடைப்பதற்கும்
உன்னுடைய உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் இருக்கிறான். அதனால் நீ மதுரமாம் பட்டணம் செல்ல வேண்டும் வேண்டும். கள்ளர்களை அழிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் விஜயரங்க சொக்கநாதன். சரிதான். அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு வீர நோம்பியும்மா வீர நோம்பியும்மா தேரு தானும் ஏறி மேரில் தானும் ஏறி ரொட்டு வலி வழியாக வருவான ஒரு முகம் அந்த மதுரமா அந்த பட்டணத்தில் 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 அம்மாளோடு வீரன் வருவானா பட்டணத்தில் 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 பூமியோ வருவானா வருவானா அந்த வீரன் அவன் ஒரு வேளையே பாண்டிய நாடதியிலே பட்டணத்தில் திருமலை நாயக்கரோடனை பிளந்து கொட்டாயா போடுவாரையும் பொம்மியையும் அவர் மலர்களை தூவி அல்ல மலர்களை தூவி அல்ல வரவேற்றான் திருமலை நாயக்கனோ அரை துவியல்ல பார்க்கிறான் நம்மளுடைய நாட்டின் துயர் தூக்க வந்த வீரன் தன் நாட்டினுடைய கள்ளர்களை அழிக்க வந்த மாவீரன் இந்த மதுரமாம் பட்டணத்திற்கு விமோசனம் அளிக்க வந்த மாவீரன் வாழ்க வாழ்க வீரன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துலை முழங்கினார்கள். மன்னாதி மன்னன் இந்த வீரனுக்கு வீர தளபதி என்று சரிதான் பட்டமானது சூட்டி அப்படி மகுடமானதை தெரிவித்தான். அந்த வீர தளபதியாய் பொறுப்பேற்றுக் கொண்டவன் என்ன செய்கிறான்? பாண்டிய மன்னருடைய அரண்மனையிலும் குடிமக்களிடமும் கொள்ளையடிக்கவும் அந்த கள்ளர்கள் வாழும் கள்ளர்மலை குகைக்கு வர வேண்டும் வேண்டும் கள்ளர்களை அழிக்க வேணும் என்று முடிவெடுத்தான். எடுக்கிறான் எடுக்கிறான். அப்பொழுதுதான் மன்னர் சொல்கிறார், அடையப்பா ஐயா என்னுடைய நாட்டை நகரத்தை நீ சுற்றி பார்க்க வேண்டும், என அரண்மனையை நீ எட்டிப்பாரு சுற்றிப்பாருன்னு கூட்டுவார். அப்படி கூட்டிக் கொண்டு வறுமையிலே கலைகள் சங்கமிக்கும் இடமாக விளங்கும் சிற்பக்கலை கூடாரத்துக்குள் கொண்டு வரும் வேளை வேளையில் செதுக்கி வைத்த சிற்பமாய் ஒரு பெண்ணால் அமர்ந்திருக்கிறான். எதற்கு? அந்த பெண்ணாலை வைத்து சிலையானதை வடிப்பதற்கு வைத்திருக்கிறான். அழகு பெண்ணு, அழகுன அழகு, அப்பேற்பட்ட அழகு, தெய்வலோக ரம்பையும் ஊர்வசியும் மேனகையும் துளத்தமையும் அவளுடைய அருகாமையில் நிற்கக்கூட தகுதி இல்லாத அளவிற்கு பேரழகு. அவருடைய பேரப்பட்ட அழகு அவன் நாடக கலையரசி, நாடக கலையரசி மன்னரூட அரமனையில், மன்னரூட அரமனையில் திருநடனம் புரிந்து வருவான், அவள் திருநடனம் புரிந்து வருவான். அழகு மங்கை அவள் வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா அவள் சிற்பமாக அங்கு அமர்ந்திருந்தாள், அமர்ந்திருந்தாள், அமர்ந்திருந்தாள். பெண்ணா நல்ல வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா உடனே அங்கு அமர்ந்திருந்தாள், அமர்ந்திருந்தாள். அந்த வெள்ளையம்மாலை கண்ட வீரனோட மனமதுவா அவளை கண்டு இவர் மயங்க, இவர் மயங்க, இவரை கண்டு அவர் மயங்க, அவள் மயங்க, அவள் மயங்க, அவரை கண்டு நல்ல இவள் மயங்க, இவள் மயங்க, இவளை கண்டு நல்ல அவர் மயங்க, அவர் மயங்க. கும்பத்தோப்பு கலைஞர்களும் ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். ஒருவரை கண்டு ஒருவர் மதிமயங்குகிறார், அடையப்பா இவள் தான் சரிதான் நாட்டிய கலையரசி வெள்ளையம்மா, நம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பரதநாட்டியக்கார் இருக்கிறான். இவர் மாவீரன் வீரன், தம்முடைய கள்ளர்களை அழிப்பதற்காக வந்த வீரன் என்று ஒருவர் ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் திருமலை நாயக்கருக்கும் வெள்ளையம்மா மேல ஒரு கண்ணு. சரி,
ஆனா வெள்ளையம்மாளோ வீரனை கண்ட மாத்திரமே விழுந்து விட்டான். சரிதான், அவளை கண்டு மகிழ்த்த மறுநாள் மறுநாள் அந்த கல்லர் மாலை கூட்டத்தில் கொள்வதற்கு வீரன் வருவான். இது ரெட்டி அல்லோ படைகளை, இது ரெட்டி அல்லோ வருவான வீரன் படைகளை, இது ரெட்டி அல்லோ பொருள்களைத்தான் வீரனவன் வீட்டுக்கொண்டு ஆயக்கர் அரண்மனை ஒப்படைக்கும் வேலையில் கல்லர் கூட்ட தலைவனவன் மால் வீடதிலே வெள்ளையம்மாள் வீட்டிலே கொள்ளையடிக்க திட்டமிட்டான் தலைவன். திருடர்களை கொள்ளையர்களை அழித்து வீரனாய் பட்டவன் அப்படி பொன்பொருளை மீட்டு அரண்மனையில ஒப்படைத்தான். அந்த வேளை கொள்ளர் கூட்ட தலைவனாய் விளங்குபவன் கொள்ளர் கூட்ட தலைவனாய் விளங்குபவன் அப்படி வெள்ளையம்மாள் வீட்டை கொள்ளியடிப்பதை கண்டு வீரனாய் பட்டவன் என்ன செய்கிறான்? அவன் வெள்ள குதிரை ஏறி வீரமால் தான் பிடித்து வெள்ளையம்மாள் வீடதியில் கொள்ளர் கூட்ட தலைவனோடு சண்டையிட வேலையில் செல்வான கொள்ளர் கூட்ட தலைவனவன் கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் பத்திரமாக எடுத்து வருகிறான் வீரன். வருகிறான் கொள்ளை கூட்ட தலைவன் கொள்ளையடித்த பொன்பொருளை எல்லாம் மொத்தமா எடுத்துக்கிட்டு எடுத்து இரவு 12:01 ஆகிவிட்டது ஆகிவிட்டது. சாமத்துல போய் மன்னரை தட்டி கதவை தட்டி எழுப்பணுமா? சரிதான், எழுப்பணுமா? அது தேவையில்லை. நீங்க நைட்டு இந்த பொன்பொருளை எல்லாம் நம்மளுடைய வீட்டுல வச்சிருவோம். சரிதான், நம்மளுடைய அரண்மனையில வைத்து விட்டு வைத்துட்டு விடிந்த பொழுது அப்படி பொன்பொருளை கொண்டு கொடுக்கலாம் என்று இருந்தான். இந்த திருமலை நாயக்கரோ அப்படி வெள்ளையம்மாள் வீரனை விரும்பி அவனை மனம் முடித்து விடுவாரோ என்று ஒரு எண்ணம் இருக்கிற நம்மளை விட்டு போய் விடுவாரோ என்ன செய்யலாம் என்று ஒரு எண்ணம். சரிதான், ஆனால் மக்களை காக்க வேண்டுமானால் கள்ளர்களை அழிக்க வீரன் இருக்க வேண்டும். என்ன செய்வதென்று அறியாமல் முழிக்கும் வேலை அப்படி அவருடைய படை தளபதி சின்னாளன் ஓடி வந்து சொல்லுகிறான். என்ன என்ன மன்னா? ஏ மன்னா, கொள்ளை கூட்ட தலைவனுக்கும் வீரனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த வீரனாகப்பட்டவன் கொள்ளையடித்த பொன்பொருளை எல்லாம் தன்னுடைய அரண்மனையிலே வீட்டிலே மறைத்து வைத்திருக்கிறான். சரிதான், அதனால் மறைபொருளாய் வைத்திருக்கிறான். அந்த பொன்பொருளை வீரன் அவன் மறைத்து வைத்திருக்கிறான். நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் செய்தான்னு சொல்லிட்டான். காமத்துக்கு கண்முக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரிதான், அந்த திருமலை நாயக்கன் சொல்லுகிறான். ஐயா இளைஞர்களே, நண்பா, சற்று அமருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா பின்னால் எல்லாரும் பார்க்கலாமா? பொதுமக்கள் அனைவரும் அமர்ந்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அனைவரும் பார்க்கலாம், பின்னால் இருக்க எல்லாரும் பார்க்கலாம். நன்றி 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 வீரர்களே, நன்றி. அந்த திருமலையனா நாயகராயப்பட்டவன் வெள்ளையம்மாள் மீது கொண்ட காம இச்சையினால் வீரனை இதனை வைத்து பழி தீர்க்க வேண்டும் என்று இரவோடு இரவோடு இரவாக இரவாக அந்த வீரனோடு பார்க்கும் நேர்மையை விசாரிக்காமல் வீரனை தான் கொலை செய்ய கொலை செய்ய மாறுகாலு மாறுகையே அந்த வீரனை அழைத்து போய் வருகிறான். பாவி சண்டாளா, என் நாட்டை காப்பாத்த வந்தவன் நினைச்சியே கொள்ள கூட்ட தலைவனோடு தொடர்பு வைத்திருக்கிறான் என்று வெள்ளையம்மாள் மீது கொண்ட அன்பினால் காமத்தினால் மன்னன் நீதி இழந்தான்.
நேர்மை இழந்தான் இழக்கிறான். நாட்டை காக்க வந்தவனை மாறுகால் மாறுகை வாங்க உத்தரவிட்டான். இருக்கிறான் இருக்கிறான் காவலர்கள் அழைத்து வாரியில் என்று சொல்லி வீரர்கள் ஒன்று கூடி வீரர்கள் ஒன்று கூடி அழைத்து வாரும் ஒன்று கூடி ஒன்று கூடி காவலரை அழைத்து வார வீரனை அழைத்து வார வருகிறா. கொலை கிளம்ப நதியிலே நீதி நேர்மை விசாரிக்காமல் நேர்மை தவறிய மன்னன் அப்படி வீரனை மாறுகையை மாறுகால் வாங்க சொன்னான். ஒன்றும் அறியாத வீரன் நன்மை செய்ய வந்தவன் தீமை அடைய போகிறோம் என்று கலங்கி நிற்கும் வேலையில காவலர் ஓடி வந்து ஓடி வந்து கால் மட்டு விட்டு வார விட்டு வாரோ வீரனோட வலது கால் வலது கால் இடது கையும் வெட்டி மாறு கால் மாறு கை மதுராமா பட்டணத்தில் கொலைக்காலம் தன்னதியில வீரனுடைய உடம்பதியே மாறு கால் மாறு கை மாறு கை வேலையில் ரத்த வெள்ளத்தில் தானே வீரன வீரன் அம்மாடி வருவாரே அல்லது புலம்புகிறே மன்னாவது மறந்தாயிரமை மறந்தாயிரம் நல்லவோண்டு கொலை செய்தாரோ நீதியோ வெள்ளை அம்மா அல்லது புலம்புகிறோம் வேலையில் அவர்கள் இருவேரும் சுக்கநாதர் வாசலிலே வாசலிலே பண்ணிவர்க்கும் வேலையிலே மாடன்சாமி என்றோ அம்மாள் அம்மாள்